அப்பனே பிள்ளையாரப்பா கொஞ்சம் மனசு வச்சு கண்ணத்தரப்பா பாவம் இந்த பிள்ளையாண்டா ரொம்ப நாளா வேலை விட்டு இல்லாம கஷ்டப்படுறான் இன்னைக்கு ஆவது இன்டர்வியூல அவன் கண்டிப்பா பாஸ் பண்ணணும் இன்னைக்கு ஜெயந்தா ஐயா ஐயா அம்மா அம்மா ஐயா ஐயா ஐ ஐயா 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 யோ லயன்ல எல்லாரையும் கேட்டு வந்தில்ல அவரை விட்டுட்ட அவர் நிலைமை என்னை விட ரொம்ப மோசம் அவருக்கு ரெண்டு அண்ணன் ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மேல பாசமா இருக்கிற ஒரே ஒரு ஆத்மா இந்தப்பா இந்த துணியில தோச்சு போடு இந்தா இந்த ரெண்டு சட்டலையும் பட்டன் இல்ல தச்சு அயன் பண்ணி வை அவர் எங்கேயோ வெளியே போனாரு ஷூக்கு பாலிஷ் போட்டு வை தையக்காரன்ட்ட துணி கொடுத்தனு சொல்லியிருந்தேன் இந்த ஜாக்கெட்டையும் அளவு ஜாக்கெட்டையும் கொடுத்துட்டு வந்துரு ஏண்டி கழுதுங்களா அவன் இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சுக்கலாம் உங்க குழந்தனாருடி ஏ பாட்டி சும்மா எதுக்கு அவங்க சண்டை போட்டுருக்க நான் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கறதால எல்லா வேலையும் தான் கொடுப்பாங்க பரவாயில்ல செய்வோம் விடு அந்த வீட்டுல அவர் நாயா உழைச்சாலும் ஒரு வேலை இல்லைங்கிற காரணத்தினால அவர் படுற அவமானம் கொஞ்ச நஞ்சம் இல்ல எங்கிட்டயே 350 ரூபா கடன் வாங்கியிருக்காருன்னு பாத்துக்கங்களேன் இன்னைக்கு கூட ஏதோ இன்டர்வியூ தான் போறாரு போல் இருக்கு இன்னைக்காவது அந்த இன்டர்வியூல அவர் பாஸ் பண்ணணும்னு அந்த ஆண்டவனை மனசாரவே இன்னைக்கு இன்டர்வியூ கோயந்தாதான் காலையில சாப்பிடல மத்தியானம் சாப்பிடல இந்த ஒரு நேரமாவது சாப்பிடுறான் இல்ல பாட்டி எனக்கு பசிக்கல டேய் வாடா பாட்டி இத பாரு காலையில என்ன நீ சாப்பிடலன்னு நானும் அப்படியே பட்டே கடக்குறேன் எனக்கு ஏதாவது வரப்போகுது வாடா வா ஏண்டா இன்னி கூட இன்டர்வியூ ஃபெயில் ஆச்சுன்னு சொல்றியே சரியா படிக்கலையா இல்ல பாட்டி நான் நல்லா தான் படிச்சிட்டு போனேன் பின்ன அவங்க கேட்ட கேள்விக்கு டா டான் பதில் சொல்ல வேண்டியது தானே எல்லா கேள்விக்குமே அவங்க அஸ்தர அளவுக்கு நான் பதில் சொன்னேன் ஆனா கடைசி கேள்விக்கு நான் அசந்துட்டேன் ஏ ரொம்ப கஷ்டமான கேள்வியா ம் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல ஒரு அண்ணன் எல்ஐசில வேலை பாக்குறான் இன்னொரு அண்ணன் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான் அவங்க மனசு வச்சா அவனுக்கு எப்போ வேலை கிடைச்சிருக்கும் ஒருவேளை அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் உங்க அண்ணிமார் இருக்காங்களே உப்புறப்படுத்திக்குவாங்க சரி சரி நீ சாப்பிடு ஏண்டா காலையில இன்டர்வியூக்கு போனியே என்னாச்சு இன்னைக்காவது பாஸ் பண்ணியா இல்லையா அத ஏன் கேக்குறீங்க உங்க தம்பியோட புத்தாள்தனத்துக்கு அந்த ஆபீஸ்ல வேலையே இல்லையா ஏண்டா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே கிடையாதா இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டு வந்து பிளேட் நிறைய போட்டுக்கிட்டு எப்படி உன்னால கொட்டிக்க முடியுது என்னங்க நீங்க பேசுறது குதிரை குருடுங்கிறதுக்காக கொள்ளுதுங்கிறதுல குறைச்சலா வைக்க போகுது அதானே நீ நல்லா சாப்பிடுப்பா அடுத்த இன்டர்வியூக்கு போக வேண்டாம் கிழவே நெய் ஊத்தி நல்லா பசஞ்சு ஊட்டி விடு ஏண்டி சாப்பிடும் போது இப்படி ஈவி இறக்கம் இல்லாம பேசுறீங்களே உங்க கூட பிறந்தவங்க மாத்திரம் கலெக்டர் உத்தியோகமா பாக்குறாங்க எம் பேர்னு குறை சொல்றீங்களே பார்த்து இழந்து பேசு வாய மூடு கையெடுக்கலவே எல்லாம் உன்னால வர்றது என்னாலயா பின்னென்ன நான் வெளியே எங்காவது போய் மூட்டை தூக்குனா கூட ஒரு நாளைக்கு 50-60 சம்பாதிச்சனால பொழைச்சுக்க முடியும் ஒவ்வொரு தடவை நான் வீட்டு விட்டு போகும்போதெல்லாம் நான் மருந்து குடிச்சிருவேன் விஷத்தை குடிச்சிருவேன்னு சொல்லி என்ன நிறுத்தி வச்ச அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கேவலப்பட்டிருக்கேன் இத பாருடா வெங்கட் உன் காலம் எப்பவும் இப்படியே இருக்காது உன் அறிவுக்கும் திறமைக்கும் பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல உனக்காக ஒரு ராஜகுமாரி பிறந்திருக்கா அவ வந்து ஐ லவ் யூ வெங்கட் அப்படி சொல்ல போறா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே தலைக்கீழா மாறப்போகுது உச்சி குழந்தை ஜில்லுன்னு ஆயிப்போச்சு போ
டேய் வெங்கட், நான் விளையாட்டுக்கு சொல்லல. நேத்து கூட உங்க அம்மா என் கனவுல வந்துச்சு. எங்க அம்மா கனவுல வந்துச்சா? ஆமாண்டா. உனக்கு ஒரு பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்குமா? அதோட செல்வ செழிப்போட ஒரு ராஜகுமாரி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாளாம். நிஜமா பாட்டி? பாத்தியா பாத்தியா, கழுத கூட கத்துது. கழுத கத்துனா என்ன பாட்டி? நல்லா செகணும், கண்டிப்பா உனக்கு ராஜகுமாரி கெடுப்பான். என்ன சண்டை? நீ யாருக்கு கிடைப்பங்கிற சண்டைதாம்மா. அந்த மூணு தலப்பாக்காரங்க இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் உங்க அப்பா வகையில உனக்கு சொந்தமா, இன்னொருத்தர் உங்க அம்மா வகையில உனக்கு சொந்தமா. ஆனா உங்க அப்பா இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு மூணாவது புதுசா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டாரு, அதுல வர்ற சண்டைதாம்மா. அம்மா, ஹலோ ஹலோ, ஐயோ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் அமைதியா இருக்கல. ஹலோ, விஜயராகவன் சார் வீடா? ஆமா சார், விஜயராகவன் சார் வீடு தான், சொல்லுங்க. ஒரு பேட் நியூஸ் சார். என்னது பேட் நியூஸா? ஆமா, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சா? அப்படின்னா எங்க ஐயா கட்டின பணம் மொத்தமும் போயிடுச்சா? மகாராஜா, 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 யாராவது டாக்டருக்கு போன் பண்ணுங்க. மருந்து டாய்லெட் டேப்லெட்ஸ் வச்சிருக்கேன், இல்ல நீங்க பாத்துக்கங்க, நான் போய் எடுத்து வந்துறேன். ஏன் டாடி, இருக்கிற சொத்து மொத்தத்தையும் ஷேர் மார்க்கெட்ல போட்டுருந்தாரு. கரெக்ட், அது போச்சுன்னா ஆள் திவால் ஆன மாதிரி தான். இந்த பேலஸ் மேல கூட நிறைய கடன் வாங்கி இருக்கதா கேள்விப்பட்டேன். நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது. லட்சுமி பிரபாயா, சாரி மேடம், உங்க ஷேர் எதுவும் லாஸ் ஆகல. ஆக்சுவலா ஷேர் லாஸ் ஆனது சிமெண்ட் கம்பெனில, ஆனா உங்க அப்பா பணம் போட்டதெல்லாம் ஆயில் கம்பெனில. உங்க அப்பா பேர்ல சிமெண்ட் கம்பெனில ஒருத்தர் இருக்காரு, சோ பை மிஸ்டேக்கா எங்க ஸ்டாஃப் போன் பண்ணி. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இவ்ளோ கேர்லெஸா நாட்கள் எல்லாம் எதுக்கு வேலைக்கு வச்சிருக்கீங்க? ஸ்டூபிட். டாடி டாடி, நம்ம சொத்த எதுமே போகல, அது ஒரு தப்பான ஃபோன் கால். மகாராஜா,
அங்கிள், இவங்க எல்லாரும் இன்னும் 20 வருஷம் இங்க வேலை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு சேர வேண்டிய சம்பளம், போனஸ், ஃபெஸ்டிவல் அலவன்சஸ், இன்னும் இந்த மாதிரி என்னென்ன உண்டோ அது எல்லாத்தையும் இப்பவே கொடுத்து செட்டில் பண்ணிடுங்க. இனிமே இங்க யாரும் வேலைக்கு வேண்டாம். நீங்க எல்லாரும் இங்க இவ்வளவு வருஷம் சின்சியரா வேலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாப்பா, செட்டில் பண்ணிட்டு மேல வாங்க. பாப்பா, உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னால இந்த குடும்பத்துக்கே விசுவாசமானவன் நீதான், என் பொண்ணு பத்திரமா பாத்துக்கன்னு சொன்னாரு. எல்லாத்தோடும் சேர்த்து என்னையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாதுமா? இல்ல அங்கிள், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நீங்க என்னோட வெல்விஷம், கடைசி வரைக்கும் நீங்க என் கூடவே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம்மா. ஆனா ஒரு வேலைக்காரன் கூட வச்சுக்காம மொத்த பேரையும் திடுதிப்புன்னு அனுப்பிச்சிட்டியம்மா, ஏன்னு புரியலம்மா. இல்ல அங்கிள், எங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி என் சொத்து மொத்தம் லாஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு தப்பான போன் கால் வந்ததே, ஒருவேளை அது நிஜமா இருந்திருந்தா இப்ப நான் இந்த பேலஸ்க்கு குயினா இருந்திருக்க முடியுமா? வீதியில நிக்கிற நிலைமை தானே. அதனால இனிமே நான் சிம்பிளா தான் வாழ போறேன். எனக்கு ஒரு டீ காஃபி வேணும்னா கூட நானே போட்டு பழகிக்க போறேன். அது மட்டும் இல்ல அங்கிள், என் கல்யாண விஷயத்துல கூட நான் வேற ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்திருக்கேன். என் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ள வேணும்னு நானும் எதிர்பார்க்க போறதில்ல. அதே மாதிரி எனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரும் என் அந்தஸ்தை எதிர்பார்த்து வரக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நான் என் கல்யாணத்தை பத்தி யோசிக்க போறேன். அதுவும் கரெக்ட் தான் பாப்பா. உன் சொந்த பந்தம் எல்லாம் உன் சொத்துல தான் குறியா இருக்காங்கங்கறத கண் கூட பாத்துட்டோமே. அப்பா இறந்த அன்னைக்கு இந்த லெட்டர் வந்தது, அந்த கலவரத்துல கொடுக்க முடியல. அங்கிள், ஒரு அவசர வேலையா நான் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கு, போயிட்டு ஒரு 2-3 டேஸ்ல வந்துடுறேன். யோ, எவையா அந்த வெங்கட சுப்பிரமணியா கூப்பிடியா? கூப்பிட்டீங்களா சார்? ஆமா, வீர பதக்கம் வாங்கி வச்சிருக்கேன், உன குத்தி விட போறேன். ஸ்டூபிட் ஃபெலோ, எப்பயா வேலைக்கு சேர்ந்த? நேத்து காலையில சார். 24 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள உன் புத்தியை காமிச்சிய ஐயா. நான் எந்த தப்புமே பண்ணலையே சார். என்னையா பண்ணல? என்னையா அது? இது என்ன, நாங்களே ஒரு மெனு கார்டு வச்சிருந்தா அந்த மெனு கார்டுக்குள்ள ஒரு மனு கார்டு? அடடா, போட்டோல உணர்ச்சிய அள்ளி கொட்டி இருக்கான் ஐயா. என் தாயின் மறு உருவங்களே, எம்காம் பட்டதாரியான இந்த வெங்கட சுப்பிரமணியன் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காத காரணத்தால் உங்கள் முன் ஒரு சர்வராக நிற்கிறேன். உங்களால் எனக்கு வேலை கொடுக்க முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்தவுடன் சிபாரிசாவது செய்யுங்கள். பிரதமராக வரக்கூட தகுதியுள்ள கே வெங்கட சுப்பிரமணியன், எம் காம், நோட்டீஸ் அன்பளிப்பு, பிச்சை பெரியண்ணன். ஏயா, இங்க வர்றவங்களா காபி சாப்பிட வர்றாங்களா, இல்ல உங்க கர்ணமனு பரிசீலிக்க வர்றாங்களா? கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல. யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? நான் தான் மேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சுத்த நீசல் சார் பிஹேவ் பண்ற. யோ, நாளைக்கு உனக்கு ஒரு பையன் பிறந்து என்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிகிரி பாஸ் பண்ணி இந்த சர்வோத்யோகம் கூட கிடைக்காம ரோட ரோட சிங்கி அடிச்சுட்டு அலம் மோதல. வேண்டாயா, நான் வயிறுன்னு சொன்னா அது கண்டிப்பா நடந்துரும். நீ நல்லா இரு. இப்ப என்ன சார், நீ வேலைக்கு வேணாம், கெட் அவுட். ஐசே தேங்க்யூ. பிரபா, நீயா? என்னால நம்பவே முடியல. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் லெட்டர் போட்டேன், ஆனா இவ்வளவு தூரம் நீ நேர்ல வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவர் யாரு? அவர் எங்க மாமா. இந்தா, நான் வந்து டாக்ஸி வெளியே தான் இருக்கு, சீக்கிரம் உங்க அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண சொல்லு. முதல்ல அட்மிட் பண்ண சொல்லு, சீக்கிரம். பிரபா, பால் சாப்பிடு. தேங்க்ஸ். டேய், ஏதாவது பேசுனேன்னு பாரு. நீ சும்மா ஊர் சுத்தும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டு வருவேன்னு. இன்னைக்கு குழந்தையோட வந்து நிக்கிறாரு, நாளைக்கு ஒரு பொண்ணோட வந்து நிப்பாரு. எப்போ என்ட்ரிக் பண்ணாலும் ஃபெயில் ஃபெயில்ல வருவாரு. இந்த மாதிரி விஷயத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்காரு. அட கண்ணுக்கால் மூக்கல அவனாட்டவே இருக்குது பாரு. இத பாருங்க, சும்மா ஆளாளுக்கு வாய்க்கு வந்தவரை பேசிட்டு இருக்காதீங்க. சும்மா அவங்க கிட்ட ஏன்டா கத்துற? நீ இன்னேத்துக்கு ஒரு குழந்தையோட வந்தாக்கா யாருக்குதான் சந்தேகம் வராது? இது ஏன் குழந்தை இல்ல பாட்டி? பின்ன யாரு குழந்தை? உன் கைக்கு எப்படி வந்தது அதையாவது சொல்லு. சாயங்காலம் 5 மணி இருக்கும் பாட்டி. நான் பார்க்க உட்கார்ந்து படிச்சிட்டு இருந்தேன். தம்பி. என்னம்மா? கொஞ்ச நேரம் வரைக்கும் இங்கதானே இருப்பீங்க? ஆமா ஏ. இந்த குழந்தைய கொஞ்சம் பாத்துங்க, இப்ப வந்துடுறேன். அப்புறம் என்னாச்சு? ஒரு மணி நேரம் ஆச்சு, ஆனா அந்த பொம்பளை வரவே இல்ல. அப்புறம் தான் நான் திடீர்னு கவனிச்சேன், அந்த குழந்தை பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருந்தது. சிரமத்திற்கு மன்னிக்கவும், வறுமை காரணமாக குழந்தையை பிரிகிறேன்.
ஐயோ குழந்தையை ஒரு காப்பகத்தில் சேர்த்து விடவும் நான் இனி உயிர் வாழப் போவதில்லை சற்று நேரத்தில் சாக போகும் முத்துலட்சுமி ஐயோ கரெக்ட் பாட்டி உன்ன மாதிரியே தான் நானும் பதறி போய் பக்கத்துல ரயில்வே டிராக்கு கூவநதி எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன் ஆனா எங்கேயுமே அந்த பொம்பளை கிடைக்கல இந்நேரத்துக்கு மேல நான் குழந்தை எங்க விட்டு வர்றது கடைசிக்கு கவர்மெண்டோட அரசு தொட்டிலையாவது போட்டு வரலாம் நினைச்சேன் ஆனா அதுவும் முடியல பாரு குழந்தை நம்ம ஜாதி பாட்டி இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் குழந்தை நம்ம வீட்டுல படுக்க வச்சுக்குவோம் கால எந்திரிச்சதும் முதல் வேலையா ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துல கொண்டு போய் குழந்தை விட்டு வந்துறேன் ஆமா இவர் பெரிய ஆம்பளை அண்ணன் தரசா காரணம் எடுத்துட்டு வந்துட்டார் வேணா வாசல படுக்க வச்சுக்கோ நீங்க வாங்க பாட்டி ஒரே பணியா இருக்குது பாய் தலகாணி பெட்ஷீட் இருந்தா கூட குழந்தைய வாசல்ல படுக்க வச்சுக்கிறேன் இது பாரு பையில பணம் இருந்தா ரெண்டோ மூணோ கொடு எதுக்குடா இல்ல வறுமையினால அந்த அம்மா தற்கொலைக்காக போனாங்க அவங்க கிட்ட பால் இருந்ததோ இல்லையோ இவன் எத்தனை மணிக்கு குடிச்சானோ என்னவோ கடைசிக்கு ஒரு பால்ட்டியாவது வாங்கி கொடுத்துறேன் அப்பனுக்கே அரக்கோமனோ இழுத்து போத்துடா மகனே நானா இந்தா வருதுடா வருதுடா வருது சூடு இல்ல இல்ல இந்த ராஜா இல்ல கொஞ்சம் குடிப்பா குடி 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 சாமி நான் ஏற்கனவே சோதனையில் இருக்கண்டா நீ வேற என்ன சோதிக்காத டேய் இப்ப நீ அழுகிய நிறுத்தல நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது பார்க்கலாமடா தங்கமணி மால கண்ணான கண்ணு மணி கண்ணு ரெண்டு பொன்னான காலம் ஒண்ணு காத்து கிடக்கு அழகு நிலா காயும் ஆகாயத்தின் மேலே அழகு நிலா காயும் என்ன யார் மூலம் எப்படி காப்பாத்த போற வெங்கட் போஸ்ட் வீட்டுல யாரும் இல்லைங்களா ஐயோ சார் இது எனக்கு வந்தது இல்ல வேற யாருக்காவது வந்திருக்கும் டோர் நம்பர் எல்லாம் கரெக்டா இருந்துச்சா அது கரெக்டுங்க ஆனா 10,000 ரூபாய்க்கு டிராஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க எனக்கு எவசர அனுப்புறான் இந்தாங்க புடிங்க அம்மா வெங்கட் லெட்டர் உங்க பேருக்கு தாங்க வந்திருக்க என் பேருக்கா நீங்களே படிங்க பிரதமராக கூட வரக்கூடிய தகுதி உள்ள உயர்ந்த வெங்கட சுப்பிரமணியன் அவர்களே சென்னை டிரைவிங் ஹோட்டல் மெனு கார்டுக்குள் தாங்கள் வைத்திருந்த மனு கார்டை படிக்க நேர்ந்தது
அது மட்டுமல்லாமல் உங்களை பற்றி விசாரித்ததில் அக்கம் பக்கம் வீட்டார்கள் ஓக வென்று சொன்னார்கள். எனவே இத்துடன் அனுப்பியுள்ள ரூபாய் 10,000 அட்வான்ஸாக பெற்றுக்கொண்டு உடனடியாக எங்கள் நீலகிரி எஸ்டேட்டில் மேனேஜர் வேலைக்கு வந்து சேரவும். இப்படி மகாராஜா ஏகாம்பரேஸ்வரர் நீலகிரி எஸ்டேட். பெரியவர்களே, தாய்மார்களே, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களே, உங்க எல்லாத்துக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. என் சொந்த வீட்டுல என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. ஆனா நீங்க எல்லாம் பெரிய மனசு வச்சு எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய மேனேஜர் போஸ்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, உங்க எல்லாருடைய பொற்பாதங்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. கொண்டாங்க சார். வெங்கட், பாட்டி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. பாட்டி ரொம்ப சந்தோஷம். நான் நாளைக்கே நீலகிரி எஸ்டேட் புறப்பட்டு போய் டியூட்டில ஜாயின் ஆகிறேன். நீங்க கேட்டீங்களே நீலகிரி எஸ்டேட் பேலஸ். பிரதர், என்ன அசந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா? இல்ல இல்ல, பெரிய பையன் அடைஞ்சிட்டேன். இவ்வளவு பெரிய இடத்துக்கு நான் மேனேஜரா வந்திருக்கேங்கறத என்னாலயே நம்ப முடியல. ஓ, புதுசா வந்திருக்கிற மேனேஜரா? வாழ்த்துக்கள். ஹலோ பிரதர், 7 ரூபா தானே நான் பேசினேன், 10 ரூபா கொடுத்துட்டு மீதி 3 ரூபா வாங்காம போறீங்க? தெரிஞ்சுதான் கொடுத்தேன். அந்த 3 ரூபாய நீங்க டிப்ஸா வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லுங்க. ஏன் பிரதர், எனக்கு என்ன கை முடமா இல்ல கால் முடமா, எனக்கு எதுக்கு டிப்ஸ் 3 ரூபா? அப்படி இல்லைங்க, நானும் உங்களை மாதிரி அடிமட்டத்திலிருந்து வந்தவன். ஒரு ரிக்ஷா தொழிலாளிக்கு பேசுனதை விட 3 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா ஒரு ஹெல்ப்பா இருக்குமே நினைச்சேன். அப்படியா? உங்க கருணையான உள்ளத்தை நான் பாராட்டுறேன். ஆனா அதே சமயம் அடுத்தவங்க கொள்கையிலையும் கொஞ்சம் கை வைக்காம பாத்துக்கங்க. கொள்கையா? ஆமா, தன்னுடைய உழைப்பு என்னவோ அதுக்கு உண்டான ஊதியத்தை மட்டும் வாங்குறவன் தான் இந்த மாலசாமி. 1 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கிடைச்சாலும் சரி, இல்ல என்னமா கிடைச்சாலும் சரி, அன்னைக்கு நைட்டு பூரா எனக்கு தூக்கமே வராது. புடிங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். வணக்கம் சார். யாரு? மகாராஜா இல்லைங்களா? என்ன பார்த்தா மகாராஜா மாதிரி தெரியலையா? ஐயோ, நீங்க படிக்கட்டு உட்காந்துருந்தீங்க, அதோட தலையில கிரீடம் கூட வச்சுக்கல, அதனால நான் யாரோ சாதாரண சிப்பாயின்னு நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. இரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் மகாராஜா அவ்வளவுதான். நீதான் வெங்கட சுப்பிரமணியமா? ஆமாங்க மகாராஜா. நீங்க பெரிய மனசோட அனுப்பி வச்ச 10,000 ரூபாய் டிராஃப்ட் கிடைச்சது, ரொம்ப நன்றி. நான் இப்பவே டியூட்டிக்கு ரெடி. டியூட்டி பாக்குறது இருக்கட்டும், முதல்ல நீ இந்த அரண்மனை நிலவரத்தை தெரிஞ்சுக்க. நாயர், வாட்ச்மேன், கார்டனர், டிரைவர் எல்லாரும் வாங்கப்பா. உனக்கு கீழே வேலை பாக்குறவங்கள முதல்ல உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். சரிங்க. நமஸ்காரம். நமஸ்காரம் குக். நாயர், நான் இன்னைக்கு புதுசா மேனேஜர் வராருன்னு சொன்னேன்ல, அது இவர் தான், மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம். ஏன் நாயர், உங்களுக்கு இங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு? சர்வீஸோ? நான் இன்னதான வேலைக்கு சேர்ந்தது. எல்லாருமே இன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்தீங்களா? ஏன் மகாராஜா, அப்படின்னா இத்தனை நாள் இந்த அரண்மனையில நீங்க மட்டும் தனியா இருந்தீங்களா? என்ன கிராஸ் பண்ணி கேள்வி கேட்காதப்பா, நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்க. இந்த அரண்மனையில இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அவங்களே உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அம்மா, லக்ஷ்மி அம்மா. இந்த பொண்ணோட அம்மா பாட்டி இவங்க எல்லாம் கூட இங்கேயே வேலை பார்த்திருப்பாங்க நினைக்கிறேன். தங்கிக்க, இருக்கிற வேலையை பார்த்து பண்ணிக்க. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணாத, நானே குழப்பத்துல இருக்கேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதோ இங்க மேனேஜர், நீங்க எல்லாம் கீழ வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற ஃபீலிங்கே வேணாம். அவங்க உங்க வேலையை அவங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகே, சரியான. ஓகே, போய் அவங்க உங்க வேலையை பாருங்க. 1 மினிட், நீ மட்டும் இங்கே இரு, உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. நாயர், நீங்க புறப்படலாம். ஈ பெண்குட்டி மட்டும் இவடையோ? இல்ல, அவங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க போங்க. அது சரி சரி, மேனேஜர் போஸ்ட் இல்ல. நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கு லட்சணமா? பொண்ணா பிறந்தா ஒரு பொறுப்பு வச்சிருக்க வேண்டாம். ஆள் வளர்ந்தா மட்டும் போதும், அறிவு வளர வேண்டாம்.
என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணயா? என்ன தப்பு பண்ணேன்னு இதுவரைக்கும் புரிஞ்சுக்காம இருக்க பாரு. அதான் மிகப்பெரிய தப்பு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு. யோ, நான் என்ன தப்பு பண்ணேன்னு முதல்ல சொல்ல. நீ பாட்டுக்கு அடிக்கிற கிழற. இது என்னது? கரெக்ட்டா இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு. இப்படி ஒரு கிழிஞ்ச புடவையோட நான் ஆம்பளை நிக்கிற இடத்துக்கு நீ வரலாமா? இது என்னது? சாதாரண இடத்துல நீ புடவை இப்படி தூக்கி சுருக்கினா பரவாயில்ல. நாங்க ஆம்பளை கீழே நின்றுக்கோம்ல, நீ மாடியில இருந்து அப்படியே இறங்கி வர்றது, புடவை கீழே இறக்கி விடுவானா? இப்படி ஒரு கிழிஞ்ச புடவை கட்டிட்டு இருக்கியா? உங்ககிட்ட வேற நல்ல புடவையா இல்லையா? இருந்தா நான் கட்ட மாட்டேன்னா என்ன? என்கிட்ட இருக்கிறதுலயே கொஞ்சமா கிழிஞ்ச புடவை இது ஒண்ணுதான். என்னது? உங்க குடும்பமே பரம்பரை பரம்பரை எங்க வேலை பாக்குறதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மகாராஜா என்கிட்ட சொன்னாரு, அந்த ஆள் மட்டும் பல பலன்னு துணி போட்டுக்கிட்டு இருக்காரு, உன்னை பத்தி கவனிக்கிறதே இல்லையா? ஆமா, உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்துட்டாங்களா? உன் சொந்த பந்தம் யாருமே இல்ல. ஐயோ, சாரி லக்ஷ்மி, சாரி. உன் நிலைமை தெரியாம உன்னை நான் அடிச்சிட்டேன், இங்க எல்லாம் கிள்ளி வச்சிட்டேன். நான் ஒரு பத்து நிமிஷம் வந்துடுறேன், எந்த ஆம்பளை முன்னாலையும் போயிடாத. எங்க ஓரமா இரு. எங்க போற? வந்து சொல்றேன். ஐயோ, இத பாரு, உன் கலனுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுலயே காஸ்ட்லியான புடவையா தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். ஒன்னு 150 ரூபா, ரெண்டு படம் வாங்கிட்டு வந்தேன், மொத்தம் 300 ரூபா. வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினதும் அந்த 300 ரூபாய் திருப்பி கொடுத்துரு. இந்தாயா. என்னாச்சு? ஏதோ மனிதாபிமானத்தோடு கொடுக்கறேன்னு நினைச்சு தேங்க்ஸ் சொன்னா நீ 300 ரூபாய் திருப்பி கேக்குற? ஏய், மனிதாபிமானம் பாக்குறதுக்கு ஏன் மணி கனமா இருக்க வேண்டாம். நேத்து வரைக்கும் நானும் ஓட்டாண்டி, ஏனாலும் உனக்கு என்ன தெரியும்? கடைக்காரனுக்கு வாங்கும் போது என் மேல ஏதோ சந்தேகம் போலக்கு. யோ, திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொன்னான். ப்ளீஸ், ஒரு புடவை வேணா நீ ஃப்ரீயா வச்சுக்கோ, ஒண்ணுக்கு மட்டும் 150 ரூபாய் கொடுத்துறேன். இது பாரு, கொடுத்த ரெண்டுத்தையும் ஃப்ரீயா கூட இல்லைன்னு ஆள விடு. சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க. அதான் வேலையில போறத எடுத்து நானா மடியில் விட்டுட்டேன். என்ன முணங்குற? ஒண்ணு இல்ல லக்ஷ்மி, நீ அடுத்த மாசமே 150 ரூபாய் கொடுக்கணுங்கிறது இல்ல, மாசம் மாசம் 50 சொல்லி 3 மாசத்துல கொடுத்தா போதும். 3 மந்த்ஸ். சரி பரவாயில்ல, மாசம் 10-10 ரூபான்னு சொல்லி 15 மாசத்துல திருப்பி கொடுக்குறியா? 15 மந்த்ஸ். எந்த ஜென்மத்தில் உங்கள்ட்ட பட்ட கடனோ உனக்கு ஒட்டி அழுக வேண்டியது. திருப்பதி உண்டியில் போட்டதாக நினைச்சுக்கிறேன். ஓ, போய் சிங்க அடிச்சுட்டு வா, அரண்மனையெல்லாம் சுத்திக்காமே. ஆரம்பமே காந்தி கணக்கா போச்சு. கீழே எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வரையா? அவர் அப்பவே கார்ல வெளியே போயிட்டாரு. நிச்சயமா தெரியுமா? தெரியும். ஏ, என்ன? தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்தவங்க பெட், அவங்க பெர்மிஷன் இல்லாம இப்படி குதிச்சு ஆட்டம் போடுறியே, தப்பு இல்ல? தப்புதான் லட்சுமி, மனசாச்சு உறுத்து தான் செய்யுது. ஆனா முட்டை விட்ட கோழிக்கு தான் வலியோட வேதனை என்னன்னு தெரியும். இத்தனை நாளா லைஃப்ல நான் பட்ட கஷ்ட நஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இங்க பாரு, இனி இந்த ஜென்மத்துல நான் சம்பாதிச்சு இப்படி ஒரு கட்டளை வாங்க முடியுமா, இல்ல படுத்துதான் தூங்க முடியுமா? அதான் அங்க அப்புக்கு ஒரே ஒரு தடவை உருண்டேன். லக்ஷ்மி, கொஞ்சம் இப்படி வா, நீ ஒரு தடவை உருண்டு பொருள். எதுக்கு லக்ஷ்மி? இப்படி ஒரு பெட்ட பார்த்தா யாருக்கா இருந்தாலும் ஒரு தடவை படுத்து உருண்டாமேன்னு ஒரு ஆசை இருக்குத்தான் செய்யும். நான் உருண்டாச்சு, நீ உருண்டுக்கோ. வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஒண்ணு அப்படி ஆசை இல்ல. பிளீஸ், எனக்காக ஒரே ஒரு தடவை உருள. வேண்டாம். எதுக்கு என்ன தள்ளி விட்ட? லட்சுமி, நான் மட்டும் உருண்டேன்னு வெய்ய, நீ மகாராஜா கிட்ட போட்டு கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீ உருண்டாச்சல்ல, இனிமே அதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது. ராஜ வாழ்க்கைன்னா இதுதான் ராஜ வாழ்க்கை. லட்சுமி, அது என்னது? அதே ஜக்குசி, அதுக்குள்ள இறங்கி படுத்துட்டா சுத்தி எல்லா பக்கமும் வந்து தண்ணி ஃபாஸ்டா உடம்புல மோதி மசாஜ் பண்ற மாதிரி சுத்தமா இருக்கும். ஓ, வாட்டர் மசாஜ். ஐயோ, காலையில நீ குளிச்சியா? குளிச்சேன், இருந்தாலும் இதுக்காக இன்னொரு குளியல் போட்டுறேன். என்னது இந்த பேலஸ்ல எல்லாமே பெருசு பெருசா இருக்கு, இத பார்த்தா ஹார்மோனி பெட்டி மாதிரியே தெரியல, ஆள் படுத்துங்கற கட்டல் மாதிரி இருக்கு. யோ, ஹார்மோனி பெட்டியாது? பியானோயா? லட்சுமி, ஒரு எம்காம் பட்டதாரிக்கு இது பியானோனு கூடவா தெரியாது? வேலைக்கார பொண்ணு உனக்கு புரியற மாதிரி ஒரு எளிமையான பாஷையில சொன்ன, தட்ஸ் ஆல். இப்ப பாரு.
என்னையா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன டியூன் வாசிச்சிருக்கேன் தெரியலையா? டியூனா? ஃபாலோ பண்ணு. புரியல? டிங்கிரி டாங் டிங் அடிங்கிரி டாங் டிங் மாடத்திலே கன்னி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயர். என்னையா? என்னங்கறல? கேளு. இதுதான் நான் சொன்ன பாட்டு. ஆமா, நீ ஒரு சாதாரண வேலைக்கார பொண்ணு, எப்படி இப்படி எல்லாம் அஸ்தர? இதுக்கு முன்னாடி நான் சர்ச்சில் வேலை பார்த்தேன், அங்க இருக்கிற ஃபாதர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. கையிடு, நான் வாசிக்கிறேன், நீ தான் நல்லா பாடுவியே, ஒரு பாட்டு பாடு. நான் நல்லா பாடுவேன் சரி, அது உனக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னால நீ எங்காவது பாத்திருக்கியா? இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஜக்குசில குளிச்சிட்டு இருந்தல, அப்போ நிறையாமே மெய் மருந்து நிலையில பாடிட்டு இருந்த. இருக்கலாம், நம்ம சோகத்திலேயே பாடுறாளு, சந்தோஷம் தான் கேட்கணுமா என்ன? ஏதாவது ஹம் பண்ணிருப்பேன். சரி, நல்லா அடுத்த ரூம் போலாம். இரு, நான் பாட சொன்னேன்ல. லக்ஷ்மி, நான் இன்னைக்குதான் புதுசா வேலை சேர்ந்திருக்கேன், வந்தது வராதமா கச்சேரி வச்சு அத மகாராஜா பார்த்தானு வையே, உடனே மூட்டை கட்டி என்ன ஊர் கணிச்சிருவாரு. மகாராஜா வந்த பைய நான் ஏத்துக்கிறேன், ஆசையா கேக்குறேன்ல, பாடு. சரி, நீ வாசி. ஒரு மன்னா குஞ்சு மாதுளம் பிஞ்சு மாமனை கொஞ்ச வந்தாளாம், தண்டக்கும் தண்டா தண்டண்டா தண்டக்கும் தண்டா, அவனை சாப்பேசி செவ்விழ நீரும் தேந்தனிச்சாரும் தந்தாளாம், தண்டக்கும் தண்டா தண்டண்டா தண்டக்கும் தண்டா. வானம் வெளுக்கும் நேரம் வரைக்கும் மோக கடலில் நெஞ்சம் மீதக்கும், மைனா குஞ்சு மைனா குஞ்சு மைனா குஞ்சு மம்மம்மம்மம்ம மைனா குஞ்சு மாதுளம் பிஞ்சு மாமனை கொஞ்ச வந்தாளாம், தண்டக்கும் தண்டா தண்டண்டா தண்டக்கும் தண்டா, அவனை சாப்பேசி செவ்விழ நீரும் தேங்கனிச்சாரும் தந்தாளாம், தண்டக்கும் தண்டா தண்டண்டா தண்டக்கும் தண்டா. கண்ணு 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 ரெண்டு கண்ணு கண்ணு கண்ணு
சங்கதி ஒண்ணு நாம் கேட்க சொல்லடி கண்ணு அம்மா அம்மா எம்மம்மம்மம்ம மைனா குஞ்சு மாதுளம் குஞ்சு மாமன குஞ்ச வந்தாளா டண்ட கிண்டண்டா டண்டண்டான் டண்ட கிண்டண்டா அவனை சாதேசி செவ்விழனிரோ தெந்தனிச்சரும் தந்தாளா டண்ட கிண்டண்டா டண்டண்டான் டண்ட கிண்டண்டா மைனா குஞ்சு மைனா குஞ்சு மம்மம் மம்மம் மைனா குஞ்சு மாதுளம் பிஞ்சு மாமன கொஞ்ச வந்தாளாம் தண்ட கிண்டண்டா டண்டண்டான் தண்ட கிண்டண்டா அவன் நைசா பேசி செவிழ நீரும் தேங்கனிச்சாரும் தந்தாளாம் தண்ட கிண்டண்டா தண்டண்டான் தண்ட கிண்டண்டா என்னது நிர்வாகத்துல ஏகப்பட்ட தப்பு இந்த வருமா இருக்க என்ன வரின்னு என்ன பாதாம் சாப்பிடு எதுக்கு பிஸ்தா சாப்பிடு நாயர் நான் எதுவுமே கேட்கலையே எனக்கு எதுக்கு இதெல்லாம் நைட்டு எவட படுக்கும் நான் டெய்லி இதே போல் கவனிக்கும் பறையோ நைட்டு எவட படுக்கும் மகாராஜா எந்த ஐயா இன்னைக்குதான் முத முதல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன் என்ன ஒரு நெஞ்சழுத்து இருந்த என்கிட்ட எப்படி ஒரு என்ன பிரச்சனை இல்ல நைட்டு நான் எவட படுக்கணும்னு கேட்க நினைச்சு பட்சே டங் ஸ்லிப் ஆகி நீ எவட படுக்கும்னு கேட்டு யோ பாதாம் சாப்பிடு பிஸ்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எவட படுக்கும்னு கேட்ட இப்ப டங் ஸ்லிப் ஆகுதா லட்சுமி நாயர் பண்ணது தப்புதான் ஒரு தடவை ரெண்டு தடவை வாயில சொல்லிப்பாரு கேட்கலன்னா மூணாவது தடவை கையில என்ன கிடைக்குதோ அதுல அடி ஆனா வயிற்றுல மட்டும் அடிக்காத ஏன்னா பாவ நாயர் பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் முதல் மாச சம்பளத்தை எதிர்பார்த்து கேரளால உட்காந்துருப்பாங்க இவர் பண்ண தப்புக்கு அவங்க ஏன் கஷ்டப்படணும் இத பாரு நாயர் இன்னொரு தடவை பாதாம் பிஸ்தா கொடுத்து செட்டப் பண்ண இல்ல நான் திருந்தி இனி சமையலுக்கு கூட நான் பாதாம் பிஸ்தா யூஸ் செய்யல என்ன ஒரு முக்கியமான விஷயம் மாடிக்கு போய் பேசுவோம் வா நான் அந்த வெங்கட சுப்பிரமணியத்தை என்னமோ நினைச்சம்மா உண்மையிலேயே அந்த தம்பி ரொம்ப கெட்டிக்காரனா இருக்காப்ல அப்படிங்களா ஆமாம்மா உங்க அப்பா ஹார்ட் பேஷண்டா இருந்ததுனால நிர்வாகத்தை சரியா கவனிக்க முடியல அதுல சில குழப்பங்கள்லாம் இருந்துச்சு நேத்து அந்த தம்பி ஒரே நாள்ல எல்லா ஃபைல்ஸையும் டீடைலா புரட்டி பார்த்துட்டு மகாராஜா இது இது சரியில்லை இதெல்லாம் இப்படி இப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிச்சு நானும் சரியின்னுட்டேன் பாப்பா கரெக்டான ஆளை தான் உத்தியோகத்துல வச்சிருக்கேன் அதெல்லாம் சரி பாப்பா அந்த தம்பியை பிடிச்சிருந்தது அட்வான்ஸ் கொடுத்து உத்தியோகத்துல வச்சேன் என்ன எதுக்கு அந்த தம்பிக்கு முன்னால மகாராஜா விஷம் போட சொன்னேன் சரி அது கூட பரவாயில்ல நீ இவ்வளவு பெரிய பேலஸ்க்கு குயின் அந்த ஆள் முன்னாடி கை கட்டிக்கிட்டு வேலைக்காரியா நிக்கிற அந்த ஆள் உன்னை கண்ணத்துல கிள்றான் இடுப்புல கிள்றான் எதுக்கு இதெல்லாம் இல்ல நான் தான் இந்த பேலஸ்க்கு குயின் தெரிஞ்சா அவர் என்கிட்ட க்ளோஸா பழக மாட்டாரு அவரே எதுக்கு உங்ககிட்ட க்ளோஸா பழகணும் அப்பதான் அவரை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க முடியும் என்னம்மா இது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவர் சொந்த ஊருக்கே போய் பிறந்த ஆஸ்பத்திரியில இருந்து ஆதி அந்த வரைக்கும் விசாரிச்சுட்டு வந்திருக்க மாட்டேன் இல்ல இல்ல இந்த செட்டப் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு கொஞ்ச நாள் இப்படியே இருப்போம் வாங்க சாரே மேனேஜர் சாரே வருண் ஒரு ரகசியம் என்ன ரகசியம் ஈ வீட்டில் ஒரு மர்மம் உண்டு என்ன நாயர் ரகசியங்கிற மர்மங்கிற விஷயத்தை சொல்லுங்க ஆ கிழவன் மகாராஜாவுக்கும் வேலைக்கார பெண்குட்டி லட்சுமிக்கும் ராங் ஆயிட்டு ஒரு கனெக்ஷன் உண்டு நான் பறஞ்சது சத்தியம் ராஜாக்களுக்கு எப்பொழுதும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சாறு தோழிமார்கள்
சப்பினி ஆயிட்டு இருக்கும். இது ஹிஸ்டரி அல்ல. அங்கன ஈ கிழவனுக்கு இருந்த ஒரு சப்பினிக்கு பிறந்ததான ஈ வேலைக்கார பெண் குட்டி லட்சுமி. அந்த ஓட்டர கண்காரன் என்னன்னுமோ பேசுறாம்மா, உன் பொறுப்பையே சந்தேகப்படுறாம்மா. எந்த சாரை யோசிக்கிறது? இன்னும் நம்பிக்கை வரலையோ? இல்ல நாயா, ராத்திரி அந்த பொண்ணு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு, அத மனசுல வச்சுதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சாரே, இப்போ ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டு ரூம்ல உண்டு. ரூம்ல ஒன்னா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்ணா தெரியல, மகாராஜாவும் அப்படிப்பட்ட ஆள் மாதிரி தெரியல. இருந்தாலும் உங்க சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். நோ நோ, யூ டோன்ட் கம் ஹியர். ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நானே வரேன். லட்சுமி, ஓகே, ஐ டாக் டு யூ ஆஃப்டர் திஸ். ஓகே. என்ன போன் பேசிட்டியா? ஆ, உனக்கு தான் போன் வந்தது. அதான் நீ இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த. நீ முன்ன பின்ன போன் பேசிருக்கியா? எங்க எடு எடு, எங்க வெச்சுகாமி? எதை வாயில வெச்ச, எதை காதுல வெச்ச? என்ன சொல்ற? அது சில நேரங்கள்ல போன் பேசறவங்க பண்ண தப்புனால கவர்மெண்டே கூட கவந்திருக்கு. எங்க வெச்சுகாமி? ஏச்சி போயா, எனக்கு தெரியும். என்ன இதெல்லாம்? புது புடவை, மல்லிகைப்பூ, அப்புறம் ஸ்வீட், பழம், இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த குடி போய் அழகா புடவை கட்டி, தலை நிறைய பூ வச்சு, ஒரு தட்டுல ஸ்வீட்டு பழம் எல்லாம் எடுத்து வச்சு மாடிக்கு எடுத்துட்டு வா. ஹலோ, சொன்னதெல்லாம் கேட்டிருந்தியல்ல? மாடிக்கு எடுத்துட்டு வா. என்ன விசேஷம்? நீ மாடிக்கு வா, ஆனந்த கூத்தாட போற பாரு. ஐயோ, என்ன நீங்கே சொல்லியா? மாடிக்கு வா, அங்கதான் மஜாவே இருக்கு. லட்சுமி, என்ன உட்காருங்க, வந்த. என்ன லட்சுமி, புல்லரிக்குதுல்ல பேசுறதுக்கு, வாயில வார்த்தையே வரமாட்டேங்குதுல்ல. அதான் சொல்லி செய்வர் சிறியர், சொல்லாம செய்வர் பெரியர். தட் இஸ் வெங்கட சுப்பிரமணியம். வாய மூடு, யாரை கேட்டு ஏற்பாடு பண்ண? அது இல்ல லட்சுமி, நீ ஒரு வயசு பொண்ணு, நீ தனியா இருக்கிறதுனாலதான் நாயர் உன்னை நைட்ல எங்க படுத்துக்கன்னு சொல்லி கேக்குறான். மகாராஜா கூட யதார்த்தமா நீ பேசினத ராங் கனெக்ஷன் சொல்றான். அதோட நீ உனக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு சொன்ன, அதனால உன் கல்யாணத்தை நானே சொந்த செலவுல ஜாம் ஜாம்னு பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். லட்சுமி கிழிச்ச. யார் நீங்கெல்லாம்? ஒண்ணு பார்க்க வந்திருக்கோம். யாரா? என்னதா உண்மையா? எல்லாம் இந்த மேனேஜர் பண்ண வேலை. யோ மேனேஜர், கொஞ்சம் இருங்க. இது பாருங்க, நான் இப்ப கல்யாணம் படிக்கிற மாதிரி இல்ல. தயவு செஞ்சு எல்லாரும் புறப்படுங்க. வாட் பர்மன் சார், என்ன நீங்க இன்சல்ட் பண்றீங்க? நான் இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணிடுவேன். போலீஸா? போன் சொன்னா போயிடுறான். வா வா, சீக்கிரம் ஓடிடலாம். பர்மன், யோ மேனேஜர், நீ உத்தியோகத்துல இல்ல, கிளம்பு. மகாராஜா. பின்ன என்ன மேன், உன்னை மேனேஜர் உத்தியோகம் பார்க்க சொன்னா கல்யாண புரோக்கர் வேலை யார் பார்க்க சொன்னது? ஒரு கிளம்பு. சாரி மகாராஜா, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே யாரையும் கூட்டு வர மாட்டேன். சரி போ. இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்தா மகாராஜா ஏன் கோவம் வருது? நாயர் சொன்னதை யோசிக்கணும். யாரு சொக்கலிங்கம்மா பேசுறது? நம்ம நீலகிரி எஸ்டேட்டுக்கு யாரோ ஒரு புது மேனேஜர் வந்திருக்கான் போல இருக்கு. வந்ததும் வராததுமா என் தலையில கையை வச்சுட்டான். அட, நானும் அதே வயிற்றுச்சல்தான் இருக்கேன். அந்த மேனேஜர் என் கான்ட்ராக்ட் கூட கேன்சல் பண்ணிட்டான். அப்ப நம்ம சாமிநாதன் கதை? மூணு பேருமே திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டுக்க வேண்டியதான். காலையில ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாமேனு போன் பண்ணேன், பேச ஆரம்பிச்ச உடனே சாரி போனை வைங்கன்னு கட் பண்ணிட்டான். சரி, மூணு பேரும் போய் நேர்ல மகிடி வாசிப்போ, மயங்கினா பாப்போ, இல்லைன்னா மந்திரிச்சு விட்டுருவோம். லக்ஷ்மி, என்ன பின்னால ஜீப்ல இரு. எங்க கூப்பிடுற? ஏறினா ஏற வேண்டிதானே, எங்க என்னெல்லாம் கேட்டிருக்க? இல்ல, நான் வெளியே வரமாட்டேன். ஏய், நான் மேனேஜர், நான் ஏதாவது சொன்னா ஒபே பண்ணும். போ உக்காரு. தம்பி வெங்கட், தம்பி ஒரு நிமிஷம். வெங்கட் தம்பி, அந்த பொண்ணு எங்க ஜீப்ல ஏத்திட்டு போறீங்க? மகாராஜா, நான் நம்ம எஸ்டேட் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஃபேக்டரிக்கு போயிட்டு வரணும். எனக்கு வழி கொஞ்சம் ப்ராப்ளம். இந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து இந்த பேலஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால வழி காமிக்காக இந்த பொண்ணை கூட்டு போறேன். அதுக்கு எதுக்கு அந்த பொண்ணை சிரமப்படுத்திக்கிட்டேன்? நானே வந்து வழி காட்டுறேன். நீங்க எவ்வளவு பெரிய மகாராஜா, வேலைக்கார பொண்ணு இருக்கும்போது வெயில நீங்க கஷ்டப்படணும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வெகுத்தம்பி கொஞ்சம் நில்லுங்க. வெகுத்தம்பி,
மத்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போணுமா, பொண்ணை பார்த்துமா, கல்யாணத்தை பண்ணுமா, கச்சேரியை வச்சுமா, அஞ்சுக்கோ பத்துக்கோ அதை வித்துமான்னு திரும்பி வந்துகிட்டே இருப்போம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வாரம் அலைய ஒண்ணுமே மாட்ட மாட்டேங்குது. நேத்து பேலஸ்ல பார்த்த அந்த வேலைக்கார பொண்ணு மட்டும் செட்ட ஐந்து வச்சுக்க சொல்ல 50,000 கிடைச்சிருக்கு. நான் கூட நம்மள தான் பிடிக்க வராங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஐயோ, சரியான தொடனடியா இருக்கேடா. நம்ம ராணி வராங்க, ராணி வராங்க, ஓடி போய் பூ பறிச்சிட்டு வாங்க. வாத்தியா லட்சுமி, இதுதான் மண் வாசனைங்கிறது. ஒரு புது மேனேஜர் வர்றாருன்னு சொன்னதும் ஜனங்க கிட்ட என்ன ஒரு உற்சாக வெள்ளம் பாரு. என்ன பூ மேலையும் பூ விழுகுது, நீ வேற கை காமிச்சிட்டு அது வந்து. அது சரி, நெல்லுக்கு பாயிருது, புல்லுக்கும் பாயுது, ஓகே, என்ஜாய். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஆஃப்டர் ஆல், ஒரு மேனேஜர் அவனுக்கு போய் பூவை போட்டு கைய காட்டி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. மேனேஜருக்கு யாருங்க பூ போடுவாங்க, எல்லாம் எங்க ராணிக்கா தான் போடுறோம். ராணிக்கா? ஆமா, பின்னாடி ஜீப்ல நின்று போயிட்டாங்களே, அவங்கள யாரு நினைச்சீங்க? எங்க நீலகிரி ரிசார்ட்டோட ராணி லட்சுமி பிரபா. ஓ, ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி வருவாங்க, இன்னைக்கு என்னமோ உங்களுக்கு பாக்குற கொடுத்து வச்சிருக்குங்க. சரக்கு, ராணி வேலைக்காரி வேஷத்துல இருக்கானா? இதுல ஏதோ மர்மம் இருக்கு. ஏன், என்னாச்சு? அதோ அங்க தெரியுது பார், அதான் ஃபேக்டரி. சரி, ஏறி போலாம். இல்ல இல்ல, நான் பாரஸ்க்கு போறேன். லட்சுமி, ஏன் நடந்து போற? நான் கூட்டிட்டு போறேன். வேண்டாம். என்னாச்சு, நீதான் ராணின்னு தெரிஞ்சு போச்சா? இல்ல, எப்படியோ சமாளிச்சிட்டேன். அதுக்கு யாரு? நம்ம கான்ட்ராக்டர்ஸ் தாம்மா. என்னது, ஆளுக்கு 2 லட்சம், மொத்தம் 6 லட்சம் கொண்டு வந்திருக்கோம். எதுக்கு இத்தனை வருஷமா நீலகிரி எஸ்டேட்டுக்கு? நாங்க தான் ரெகுலர் கான்ட்ராக்டர்ஸ். இதை வாங்கிட்டு வழக்கம் போல எங்களுக்கே கான்ட்ராக்ட் போட்டு கொடு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், கொண்டாங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்க வந்து பாக்குறது? நீங்க வரவும் வேண்டாம், என்ன பார்க்கவும் வேண்டாம். அப்படின்னா இத்தனை வருஷமா கொள்ளையடிச்சுட்டு இருந்தீங்களே, அதுக்கு நஷ்டஈடா இந்த 6 லட்சத்தை எங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க போறேன். எங்களை என்ன இழுச்சவாய் நினைச்சியா? ஆமாண்டா.
நாலு மூலம் கொடுங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, இவ்வளவு பெரிய பேலஸ்ல எல்லா பூவும் இருக்கு, கரெக்டா மல்லிப்பூ மட்டும் இல்ல பாருங்க. இந்தாங்க. இந்தா எவ்வளவுமா? 10 ரூபாங்க. நல்லா இருக்கு. அம்மாமா இங்க வாங்க, இன்னொரு நாலு மூலம் பூ கொடுங்க. அதான் தலை நிறைய இருக்குல்ல, எனக்கு இது போதும், வேண்டாமா? இல்ல இல்ல நீங்க கொடுங்க. எதுக்குயா? சொல்றேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என் ரூம்ல இருக்கிற சாமி போட்டோக்கு போட சொல்லான்னு வாங்கினேன், அதுக்குள்ள நீ ஆசையா வச்சிட்ட, அதான் வேற வாங்கினேன். இருது, ஏன் எடுக்கிற? நீ தான் எனக்காக வாங்கலையே. பரவாயில்ல, வச்சு போ, எடுக்காத. உனக்கு தான் யார் இல்லைன்னு சொன்னேன்ல, இனிமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உனக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வரேன். இது என் ரூம்ல சாமி போட்டோக்கு போட்டு. பாப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. எனக்கு நீ வேலைக்காரி வேஷம் போட்டது ஒரு நல்ல வீட்டுக்காரன பிடிக்கத்தான்னு இப்பதாமா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தம்பி கொடுத்த பூவை நீ ஆசையா வாங்கி தலையில வச்சுக்கிட்டிய, அப்பவே உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. அந்த தம்பி உனக்கு படம் வாங்கி கொடுத்தாரு, அதுல அவருடைய இலகிற மனசு தெரிஞ்சது. கான்ட்ராக்டர் கொடுத்த படத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு, அதுல அவருடைய மனசாட்சி தெரிஞ்சது. இந்த ரெண்டு விஷயத்த வச்சே அந்த தம்பி எடை போட்டுடலாம். ஆனா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன தப்ப ஒண்ணு இல்லம்மா. என்னவோ சாயங்காலம் அந்த தம்பி 6 to 9, அதாவது 6 to 9 வரைக்கும் திடீர் திப்பு எங்க காணாம போயிடுறாரு. அது என்ன ஏதுன்னு கிளியர் பண்ணிக்கோ, அப்புறம் கெட்டி மேல தான். ஹலோ லக்ஷ்மி, என்னது இந்த நேரத்துல இங்க நின்று இருக்க? மகாராஜா உன்கிட்ட ஒரு முக்கியமான தகவல் சொல்ல சொன்னாரு, அதனாலதான் காத்துட்டு இருக்கேன். என்னது? ஒண்ணும் இல்ல. இந்த பேலஸ்ல வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் 6 மணிக்கு மேல வெளியே போறதா இருந்தா எங்க போறோம் என்னன்னு மகாராஜா கிட்ட தகவல் சொல்லிட்டு போனோங்கிறது ரூல். ஆனா நீ இது வரைக்கும் எந்த தகவலும் சொல்லாம டெய்லி ஈவினிங் 6 to 9 வெளியே போய் சுத்திட்டு வரதா உன் மேல குற்றச்சாட்டு இருக்கு. ஐயோ, சிக்கல்ல மாட்டிட்டேன். எங்க போற, என்னன்னு என்கிட்ட உண்மையை சொல்லு, நான் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு முயற்சி பண்றேன். இல்ல லட்சுமி, அது அவ்வளவு சீக்கிரம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா அது ராத்திரி ரகசியம். எந்த ரகசியமா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. ஒண்ணு இல்ல, எனக்கு யோக ஜாதகம், சுக்கர திசை சும்மா புயல் மாதிரி அடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. புரியலையா லட்சுமி? எங்க அம்மா அப்பப்போ எங்க பாட்டியோட கனவுல வந்து எனக்கு ஒரு பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்க போகுது, அதோட செல்வ செழிப்போட சும்மா தளதளன்னு எனக்குன்னு ஒரு ராஜகுமாரி பிறந்திருக்காளாம். அவ வந்து என்னை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என் டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. நிஜமா? உங்க அம்மா கனவுல வந்து அப்படி சொன்னாங்களா? எஸ் இட்ஸ் எ ஃபேக்ட். எங்க அம்மா சொன்ன மாதிரியே எனக்கு இவ்வளவு பெரிய பேலஸ்ல உத்தியோகம் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, நான் இங்க வந்த உடனேமே அக்கம் பக்கத்துல விசாரிச்சேன், இந்த பக்கம் நெய்க்காரப்பட்டி ஜமீன் ஃபேமிலி, இந்த பக்கம் ஆத்தூர் ஜமீன் ஃபேமிலி, எதிர்த்தாப்புல புப்ளி மகாராஜா ஃபேமிலி, இப்படி இந்த ஏரியாவுல ஒரு 7-8 ராஜ குடும்பங்கள் இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். என்னதான் அதிர்ஷ்ட ரக நம்ம கையில ஓடினாலும் நம்ம உழைப்புன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா, அதனாலதான் டெய்லி ஈவினிங் 6 to 9 நான் ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு இருக்கேன். ஆமா, நான் பேலஸ்குள்ளேயே உட்காந்துருந்தா இந்த ராஜகுமாரி என்ன பாக்கணும் வேண்டா? நான் தினம் ஒவ்வொரு பேலஸா போனா தானே ஏதாவது ஒரு ராஜகுமாரி மேல உப்பரியில் நின்னு என்னுடைய பர்சனாலிட்டியை பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். இத்தனை நாளா போயிட்டு வந்ததுல ஏதோ ஒன்னு ரெண்டு தான் எசக பிசக பாத்துட்டு இருக்கு, ஆனா எது இன்னும் சரியா செட் ஆகல. என்ன லக்ஷ்மி ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி பாக்குற? எனக்கு புரிஞ்சிருச்சு, நம்மளும் ஒரு ராஜகுமாரியா பிறந்திருந்தா மேல உப்பரியில் நிக்கலாம், சார் நம்மள பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கேன்னு ஃபீல் பண்றேன். அதானே வாய் மூடு, நீ ஒரு படிச்ச ஆளு, உங்க அம்மா கனவுல ஏதோ சொன்னாங்கன்ட்டு அது போய் இவ்வளவு சிறுசு எடுத்துக்கிட்டியே, இது முட்டாள்தனம்னு தோல. அப்படி இல்ல லட்சுமி, சுரக்கா குப்பையில தான் முளைக்குது, இருந்தாலும் கால நேரம் வரும்போது கூரை மேல ஏறுது இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ராஜகுமாரி செட் ஆச்சுன்னு வை, என் லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆகி. யோ நாயர், இந்நேரத்துக்கு எங்க போயிட்டு வரீங்க? அது ராத்திரி ரகசியம். ஓ, இவர்கிட்ட கூட ரகசியம் இருக்கு. நாயர நீங்க எதா இருந்தாலும் எங்கிட்ட துணிஞ்சு சொல்லலாம். எந்த ரகசியம்? எனக்கு 52வது வயசில் வெள்ளச்சேலை கட்டின விடோ மூலமாயிட்டு பல லட்சங்கள் வரும்னு ஜோசியர் பண்ணு. நான் இவட வந்த உடனே விசாரிச்சு இவட சுத்தி வர 7-8 பேலஸ் உண்டாம்,
ஒவ்வொரு பேலஸிலும் ஒன்னு ரெண்டு லேடிஸும் உண்டாம். அதில் ஏதாவது ஒன்னு செட் ஆகும்னு தானே நான் ஈவினிங் 7 to 10 ரவுண்ட்ஸ் போய் வரணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நாயர், நான் நாளிலிருந்து மகாராஜா கிட்ட சொல்லி ரவுண்ட்ஸ் போறதுக்காக தனியா ஒரு 50 ரூபாய் பேட்டா கொடுக்க சொல்றேன். ஓகே, தேங்க்யூ சார். என்ன என்னமோ அண்ணாசி பழம்னு சொன்னீங்க பாரு, பலாப்பழமே இருக்கு. நான் ராஜகுமாரியை தேடுறதுல தப்பே கிடையாது. குண்டு மல்லி 2 ரூபாய் உன் கூந்தலேறி உதிரும் போது, 1 கோடி ரூபாய் பஞ்சு மிட்டாய், ஹலோ 5 ரூபாய் நீ பாதி தின்று தந்ததால 1 லட்சம் ரூபாய். ஓ சாரோ சார், ரவுண்ட்ஸ் முடிச்சோம். இந்த ஸ்ட்ரீட்ல ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டேன், அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஞான் அந்த ஸ்ட்ரீட்ல ரவுண்ட்ஸ் முடிச்சு பச்சே, ஏதும் செட் ஆகல. இப்பதானே இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வருது. மேடம் மேடம், நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரணும், ரொம்ப டயர்ட் ஆயிட்டு. ஓஹோ, குடிக்க கொஞ்சம் தண்ணி கிட்டுமோ? ஒக்க நிமிஷம் உண்டி. ஏன் இங்க நின்று இருக்க? உன் கூட கொஞ்சம் பேசணும். என்ன? இல்ல, எப்ப பாரு சதா ராஜகுமாரி ராஜகுமாரின்னு சுத்திட்டு இருக்கியே, ஒரு 3 வருஷம் ட்ரை பண்ணியோ, ஒருத்த கூட உன்ன பாக்கலன்னு வை, அப்புறம் என்ன செய்வே? 3 வருஷம் சுத்துற அளவுக்கு நான் என்ன முட்டாளா? ஒன்லி 3 மந்த்ஸ், 3 மாசம் தான் ட்ரை பண்ண போறேன். அதனைய கணக்குது 3 மாசம். அது நான் உத்தியோகம் இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்த காலத்திலேயே எங்க பாட்டி, ஏண்டா வெங்கட் ஒரு கல்யாணம் பண்ணி கூடாதான்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப எனக்கு உத்தியோகம் கிடைச்சல, முதல் மாசமே பொண்ணு பாக்கட்டுமா வெங்கட்னு சொல்லி லெட்டர் போடுவாங்க. 2வது மாசம் 2 பொண்ணுகளோட போட்டோ அனுப்புவாங்க. 3வது மாசம் பொண்ணெல்லாம் பார்த்து முடிவு பண்ணியாச்சுப்பா, மரியாதையா நீ வந்து தாலி கட்ட போறியா இல்ல நான் வெஸ்த குடிக்கணுமான்னு சொல்லி மிரட்டுவாங்க. வேற வழி, எங்க பாட்டி எந்த கழுத்தை காட்டுதோ அந்த கழுத்துக்கு நான் தாலி கட்டிடுவேன். அப்ப இன்னும் 3 மாசத்துக்கு ராஜகுமாரி ராஜகுமாரின்னு சுத்திட்டு இருக்க போறேன். ஷூர், நோ டவுட். எங்க பாட்டி வர்றதுக்கு இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. டேய் வெங்கட், என் கண்ணு நல்லா இருக்கிறாடா ராசா. எவ்வளோ பெரிய சமஸ்தானம், இதுல உனக்கு உத்தியோகம், உண்மையிலே நீ குடுத்து வச்சவன்டா. 3 மாசம் ஹோகையா? பாய் முடிச்சு. ஏண்டா இவ்வளோ பெரிய வீட்டுல நீங்க 2 பேர் தான் இருக்கீங்களா? யார் இந்த பொண்ணு? நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன். வேலை பாக்குற பொண்ணு? முகலட்சணம் துவாரணை பார்த்தா அப்படி தெரியலையே. இல்ல இல்ல, வேலைக்கார பொண்ணுதா. என்னடா நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, பாட்டி வந்த சந்தோஷத்துல வாய் அடைச்சு போச்சா? உன்னை யார் இங்க வர சொன்னது? ஐயோ ஐயோ ஐயோ, ஏண்டா இந்த மாதிரி வார்த்தை கேக்குறது தானடா, நான் இவ்வளவு தொலைவு கஷ்டப்பட்டு வந்தேன். ஐயோ ஐயோ, கையடா மகாராஜா இருக்கா, நீ மலை ஏறி வந்தாக்கா என் தலைமையில கல்லெடுத்தி போட்டாதே மகாராஜா. ஐயோ சாரி பாட்டி, பாட்டி உண்மையிலேயே உண்மையில எனக்கு நிறைய பாசம் இருக்கு, நான் வேற ஒரு பிரச்சனையில தான் அப்படி பேசிட்டேன். என்னடா வேற ஒரு பிரச்சனை? அது என்ன பாட்டி? அது 3 மாசம் பிரச்சனை. 3 மாசமா? எங்கம்மா போயிட்டு காட்டி, நீ சும்மா இருறா. தாத்தா அப்படி தெரியலையா? ஐயோ பாட்டி நீ தப்பா புரிஞ்சிட்ட. என்னடா இது, வயசு பிள்ளை பக்கத்துல நிக்கிற, 3 மாசம் எங்கிற கேட்ட, அது இல்ல இது இல்லன்னு சொல்றிய. பாட்டி உங்க பேரனுக்கு கல்யாணாசு வந்துருச்சு. பாட்டி கிட்ட சொல்லி 3 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும் சொல்லிட்டு இருந்தாரு, கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. நீங்க வா பாட்டி, கெஸ்ட் ஹவுஸ் போல. ஏங்க, ஹலோ பிரதர், குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வயசான பாட்டிய நம்ம ரிக்ஷால கொண்டு வந்து இங்க விட்டு போனேன். அவங்க பாருங்க தவறுதல, இந்த பையன் நம்ம ரிக்ஷாலே மிஸ் பண்ணிட்டாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது ஏன் பாட்டி தாங்க? அப்படியா, இந்தாங்க. எங்க பாட்டிக்கு பாருங்க வயசாயிருச்ச ஒழிய கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே கிடையாது. என்னத்தை விட்டாங்க, முறுக்கா சீடையா இல்ல எப்படி 10-30 பவுனுக்கு மேல இருக்கும் போலுக்கு. பாத்தீங்களா, எங்க பாட்டிக்கு வயசாயிருச்ச ஒழிய கொஞ்சம் கூட ஞாபக சக்தியே கிடையாது. பரவாயில்ல விடுங்க பிரதர், வயசாயிட்டாலே ஞாபகம் மறதி சகஜம்தான். மாடசாமி, இவ்வளவு பெரிய சமாச்சாரத்தை செஞ்சுட்டு சைலண்டா போயிட்டு இருக்கீங்களே. என்ன கொஞ்சம் அந்த பைய கொடுங்க. எதுக்கு? கொடுங்க சொல்றேன். மாடசாமி கொஞ்சம் இருக்க மாடசாமி,
நூறுரூவா பத்தலன்னா இன்னொரு நூறுரூவா கேட்க வேண்டியதானே, அதுக்காக நகை எடுத்துட்டு போனோம் எப்படி? இந்த இதுல என்ன இருக்கு? நகை இருக்கு. கஸ்மாலம் கஸ்மாலம், இதுல நகையா இருக்கு? மாடசாமி என் கேரக்டர் இருக்கு, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற என் மனசாட்சி இருக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு நூறு ரூபாய் நோட்டை நீட்டி என் கேரக்டரையும் என் மனசாட்சியும் கேவலப்படுத்த பாக்குறியே, இதான் நீ படிச்சது? ஐயோ, உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியல. ஒன்னும் பேச வேண்டாம், இந்தாங்க புடிங்க. புறப்பால வேணா நான் குடிசவாசியா இருக்கலாம், ஆனா பாலிசியில கோடின்னு சொல்றேன். அண்டர்ஸ்டாண்ட்? சீலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வாசதிக்கும் ஊரார் கால் பீடிப்பார், ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை. இத பாரு, இதெல்லாம் என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு தட்டுல போட்டு கொடு. சரி பாட்டி. ஊர்ல இருக்கிற வரைக்கும் என் பேர வாய்க்கு ருசியா எதுவும் சாப்பிட்டதே இல்லை, ஏதோ இங்க வந்து. என் பாட்டி, இது எங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? ஆமா. ஏன்? பிளாஸ்டிக் பேப்பர்ல போட்டு ஏமாத்துறேன் பாட்டி, ரொம்ப பழசு போல இருக்கு, ஒரே சிக்கு பாசம் அடிக்குது. இது அவருக்கு வேண்டாம் பாட்டி, சாப்பிட்டா அஜீர்ணம் ஆயிடும். இந்தங்க பாட்டி பாலு. ஏமா, நான் சாப்பிடும் போது லட்சுமி லட்சுமின்னு எத்தனை தடவை குரல் கொடுத்த, நீ எங்க போயிட்ட? இல்ல பாட்டி, திடீர்னு மகாராஜா கூப்பிட்டு ஒரு வேலை கொடுத்துட்டாரு, அதை பார்த்துட்டு இருந்தேன். அந்த கிழவனுக்கு அவ்வளோ காசு பணம் இருக்க, இன்னும் நாலு பேரை வேலைக்கு வச்சு கூடாத? நீ ஒருத்தியே கஷ்டப்படுறியே. இது என்ன பாட்டி? அயோடெக்ஸ். ராத்திரி அச்சம்மா என் கால் குடைச்சல் எடுக்கும், இது தடவுல என்ன தூக்கமே வராது. குடுங்க பாட்டி, நான் தேய்க்கிறேன். வேண்டாமா? அட குடுங்க பாட்டி, பரவாயில்லை. நீ எதுக்குமா என் காலை பிடிக்கணும்? நீங்க பெரியவங்க, இதுல என்ன இருக்கு? எங்க குடுங்க. ஐயோ, என்ன பாட்டி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, அந்த டிராயர்ல ஒரு சுருக்கு பை இருக்கும், எடுத்துட்டு வா. என் பேர சாயந்தரம் சொன்ன, பாவம் லக்ஷ்மி, அதுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைன்னு. இது என்னங்க பாட்டி? என் பொண்ணு நகம்மா, வெங்கடக்கு கல்யாணம் ஆச்சுன்னு அவன் சம்சாரத்துக்கு கொடுக்கறதுக்கு அவன் அண்ணிமாருக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கிறேன். கைய கொடு பாட்டி. எனக்கு இருக்கு பாட்டி. பொட்ட பிள்ளனே, உடம்புல குண்டு மணி அளவுக்காவது தங்கம் இருக்கணும். அதுல பாட்டி, நீங்க யாருக்காகவோ எடுத்து வச்சத? பரவாயில்ல அம்மா, எனக்கு என்னமோ உனக்கு போடணும்னு தோணுச்சு. பாலாருது ஏமா, மகாராஜா எப்படி? நல்ல மாதிரி தானே? ரொம்ப நல்லவர் பாட்டி. ஏ, ஒண்ணு இல்ல, நாளைக்கு என் பேரனுக்கு பிறந்த நாள், அவங்க அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் இவனுக்கு புது துணி எடுத்து கொடுத்து காலையில பாயசம் காய்ச்சி கொடுத்தான். அவ போன இவன் அனாத புள்ள ஆயிட்ட, ஏதோ இப்போ அவனே சம்பாதிக்கிறேன். நானே நேர்ல போய் காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி கோவிலுக்கு கூட்டிட்டு போல அவன் வந்து. ஏம்மா, நாயர் கட்ட சொல்லி காலையில வடை பாயசம் வச்சு கொடுத்தா மகாராஜா கோசிக்க மாட்டார் இல்ல? பாட்டி, உங்க பேரனோட பிறந்த நாள் எப்படிங்கிறத நாளை காலையில பாருங்க. ஐயோ பாட்டி, ஏதோ வெடிச்சிருச்சு. வெடிக்கலடா, வெடி சத்தம் மாடி மேல யாரோ பட்டா சொல்றாங்க. இந்த நேரத்துல யார் பட்டா சொல்றாங்க? வெங்கட, இப்படி பாரு. ஹாப்பி பர்த்டே வெங்கட். Thank you.
jingle achik 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 roja roja da tai jingle achik 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 raja raja da pat roja roja da ada singa singa da soka tango tango da ivan perai cholli inga paattu padipom ivan seedai cholli inga veettu vedipom adimaane பட்டு ரோஜா ரோஜா தான் நம்ம ராஜா ராஜா எனக்கு வாய வரலங்க. என் பேர உங்க கெட்ட ஒரு சாதாரண வேலைக்கார. ஆம பிறந்த நாள் போய் ஒரு யுவராஜா பிறந்த நாள் போல கொண்டாடிட்டீங்களே. அது இந்த சமஸ்தானத்தோட உத்தரவு பெருமை. ஆமா பாட்டி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு மகாராஜாக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னையா? இல்லப்பா, லக்ஷ்மி கிட்ட சொல்லிருக்காங்க. லக்ஷ்மி பாதி ராத்திரில திடீர்னு என்ன எழுப்பி நாளைக்கு நம்ம மேனேஜரோட பிறந்த நாள் அத கிராண்டா செலிப்ரேட் பண்ணாதான் நம்ம சமஸ்தானத்துக்கு பெருமைன்னு சொல்லிச்சு.
உடனே ராத்திரியோட ராத்திரியா எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். பர்த்டே பாய்க்கு சாப்பாடு ரெடி, உட்காரலாம். சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இல்ல, இன்னைக்கு எனக்கு தான பிறந்த நாள். ஆமா. மகாராஜா எனக்காக தான எல்லா ஏற்பாடு பண்ணாரு. ஆமா. பின்ன வேலைக்கார பொண்ணு நீ, நீ இப்படி ராணி மாதிரி சும்மா ஜெகஜோதியா நிக்கிறிய எப்படி? இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் போட்டுக்கொன்னு மகாராஜா ராணியோட பழைய நகை புடவையெல்லாம் கொடுத்தாராக்கு. யோ, ரொம்ப வினையான அழியா நீ. உனக்காக இவ்வளவு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க, அதை நினைச்சு சந்தோஷப்படுவியா? என்ன பார்த்து உனக்கே அங்கலாப்பு? அப்படி இல்ல, நான் வந்த அன்னைக்கு நீ கிழிஞ்ச புடவையோட இருந்த, இப்போ ரியல் ராணி மாதிரியே இருக்க, அதனால ஒரு டவுட் வருது. நீ இன்னைக்கு புதுசா வந்தாளு, நான் எத்தனை வருஷமா இந்த பேலஸ்ல இருக்கேன், உனக்கு செய்யும் போது எனக்கு செய்ய மாட்டாரா? அது சரி, சேவை நினையும் போது கரையும் சேர்ந்து நினைது. ஓகே, என்ஜாய். ஆமா லட்சுமி, உன் பிறந்த நாள் எப்போ? எதுக்கு? விஷயம் இருக்கு சொல்லு. எதுக்குன்னு சொல்லியா? இல்ல, இத்தனை வருஷமா சாதாரண ஆரஞ்சு மிட்டாய் பால் பாயசத்தோட நடந்துட்டு என்னுடைய பர்த்டே, இன்னைக்கு சிவகாசி வெடியோட சும்மா தடப்படலாம் நடந்ததுன்னா எல்லாம் உன் கைங்கறித்தாலதான். அதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? ஒண்ணும் வேண்டாம், உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல லட்சுமி, உன் பர்த்டே எப்போன்னு சொல்லு. வர்ற மாசம் 18ஆம் தேதி. 18? லட்சுமி கொஞ்சம் இப்படி வா. எதுக்கு? பக்கத்துல வாயே. ஓகே. பதினெட்டு குறிச்சு வச்சுட்டேன். உன்னோட பிறந்த நாளுக்கு ஒரு மாபெரும் இன்பதிர்ச்சி காத்திருக்கு. நிம்மதியே போச்சு, சாப்பாடு இல்ல, தூக்கம் இல்ல. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? யார கிட்ட வந்தீங்க? மான மரியாதை வித்துருங்க போல இருக்கு. அது இல்லடா, எத்தனையோ பணக்கார வீட்டு பொண்ணுங்க எல்லாம் உன்னை நான் கட்டிக்கிறேன் நீ கட்டிக்கிறேன்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் உதறி தள்ளி போட்டு போயும் போய் ஒரு வேலைக்கார பொண்ணு மேல ஆசை வைக்கிறேடா. ஆசையா? உயிரையே வச்சிருக்கான். வைக்கலாம். அதுக்காக ரெண்டு கையும் தட்டினாதான் ஓசை வரும், ஒரு கைய தட்டினா நோ சவுண்ட். அந்த பொண்ணு தான் அன்னைக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுச்சுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வற்புறுத்திட்டு இருக்கீங்க? வந்து தம்பி, நான் சொல்றது கேளுங்க, புறப்படுங்க. சரி சரி நடா. சாரி லட்சுமி, நான் ஏதோ உமேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக பெத்தவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை தொந்தரவு பண்ணிட்டாங்க, என்ன மன்னிச்சிரு லட்சுமி. இது பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உங்களை நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுறாங்க, தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. மறந்துறதா? செத்துருன்னு சொல்லு லட்சுமி, இப்பவே சாகுறேன். ஒரு நிமிஷம் இத பாரு லட்சுமி, இந்த பூ இருக்க, இதுல இருந்து வாசத்தை பிரிக்க முடியுமா? முடியாது இல்ல. இப்ப பாரு, இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள இந்த பூவும் இருக்காது, வாசமும் இருக்காது. நானும் இந்த நிலைமைக்கு வந்தால் ஒழிய உன்னை என்னால மறக்கவே முடியாது. மறுபடியும் யோசனைப்படுற கண்ணா. இது கேளு லட்சுமி, ஒரே தமாஷா இருக்கும். கிருஷ்ண பரமாத்மாவின் லீலைகள் கோபியர்களுக்கு எப்போதும் பிடிக்கும். ஒரு சமயம் கோபியர் குளித்து கொண்டிருக்கும் போது கண்ணன் ஆற்றில் இறங்கி கோபியரின் துணிகளை எடுத்துக்கொண்டான். பாடு பாவி, என்னெல்லாம் பண்ணாம பாரு. பாட்டி ஒரு நிமிஷம். பாட்டி என்ன, எங்க பாட்டி காயில் போட்டு செட்டப் பண்றீங்க? பாட்டி காயில் போட்டோம்னா பேர நான் செட் ஆயிருவேன் நினைக்கிறியா? யோ என்னையா, என்னமோ செட்டப் ஆயில நீ பாட்டு பேசிட்டு போற? இதே எங்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நேத்தே எங்க பாட்டி சொன்னாங்க, டே வெங்கட்டு, அந்த வேலைக்கார பொண்ணு லட்சுமிக்கு மூக்கு முடி எல்லாம் அப்படி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு, ராஜம்சங்கிறது அவ மூஞ்சில அப்படி தேங்கி நிக்குது, பேசாம அவளே கல்யாணம் மூச்சு கூடாங்க. எல்லாம் அந்த ஆயில் பண்ற வேலை, அது எந்த ஊர் ஆயில்னு தெரியல, நம்ம கூட கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கணும். நிஜமாவே உங்க பாட்டி அந்த மாதிரி தான் சொன்னாங்களா? ரொம்ப பூரிப்பெல்லாம் ஒண்ணு அடைய வேண்டாம். எங்க பாட்டி கண்ணுக்கு வேணா ராஜம்சம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என் கண்ணுக்கு ஏதோ 2 அம்சம் பரவாயில்லன்னு தோணுது, ஒண்ணு கண்ணு இன்னொன்னு மூக்கு. இங்க திரும்பியா, நான் நேரடியாவே கேக்குறேன், உங்க பாட்டிக்கே என்ன புடிச்சு போச்சுல, இப்ப ஏன் என்ன கல்யாணம் பண்ணி கூடாது? புரியாம பேசாத லட்சுமி, நீயும் பிளாட்ஃபாரம் நானும் பிளாட்ஃபாரம், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றது?
நான் எப்படி ஒரு ராஜகுமாரி காசப்படறனோ அந்த மாதிரி நீ ஒரு ராஜகுமாரன காசப்படு. அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். என் கண்ணுக்கு நீ தான் ஏ ராஜகுமாரி மாதிரி தெரியற. இல்ல, என் கண்ணுக்கு நீ ராஜகுமாரி மாதிரி தெரியல. யோ, என்ன நல்ல மேல இருந்து கீழ வரைக்கும் ஒரு தடவை பாரு. எதுக்கு? நல்ல பாத்துட்டு என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லு. இல்ல, நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ற? நான் ஏ ராஜகுமாரி ஐடியாவ மாட்டிக்கிறத இல்ல. பாப்பா, எதுக்குமா இந்த வேலைக்காரி விஷயம் எல்லாம்? பேசாம நீதான் ராஜகுமாரின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அந்த தம்பி ஐ லவ்யூன்னு சொல்லிட போகுது. இல்ல அங்கிள், நான் லக்ஷ்மியா இருக்கும் போதே அவர் என்ன விரும்பணும், அதான் நான் எதிர்பார்க்கிறேன். இரம்மா, இன்னைக்கு பங்குனி உத்தரம், முருகன் கோவில்ல உன் பேர்ல அர்ச்சனை பண்ணலாம்னு கொண்டு வர சொன்ன. என் பேர்லயா? ஆமா அம்மா, என் பேர அவுத்து விட்ட கழுத போல ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறா. அவனுக்கும் உனக்கும் எப்படியாவது ஒரு முடிச்சு விழணும்னு வேண்டிக்கிட்டேன். எடுத்துக்க போலாம். ஹலோ மை டியர் பாட்டி, கொஞ்சம் சீக்கிரம் கீழ இறங்கி வா. என்ன இவ்வளவு அவசரமா கூப்பிடுற? வா. என்னமோ செட் ஆகாதுன்னு சொன்னீங்க, செட் ஆயிடுச்சு பாரு. ப்ளீஸ் கொஞ்சம் கீழ இறங்கி வாங்க. மை கிராண்ட்மா. ஹலோ. பரோடா ராஜகுமாரி பில் ரூபா. நீ பிறந்ததுல இருந்து எதுக்காகவும் இவ்வளவு வேதனைப்பட்டு நான் பார்த்தது இல்லம்மா. அந்த அயோக்கிய ராஸ்கல இப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுறேன். ப்ளீஸ் அங்கிள், தயவு செஞ்சு அவர் தரக்குறவா பேசாதீங்க. எனக்கு அவரை பிடிச்சிருந்தது, அவர் மேல நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அவருக்கு யாரையோ பிடிச்சிருக்கு, அவர் ஆசைப்படுறாரு. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்லம்மா, அவனுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சா அவன் உன் கால்ல. நோ அங்கிள், நான் யாருங்கிறது அவருக்கு தெரியவே வேண்டாம். இத்தனை நாள் நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே இருப்போம். எந்த காரணத்தை கொண்டும் நீங்க அவரை மரியாதை குறைவு நடத்தாதீங்க. அம்மா லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்ன பாட்டி? பால் கொண்டா அம்மா. பாட்டி, ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இப்ப வந்து விளையாட்டு பண்றேன். அதெல்லாம் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம், இப்ப நான் உங்களோட கொஞ்சம் பேசணும். சொன்னா கேளு பாட்டி, நாளைக்கு நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போக வேண்டியிருக்கு, அதனாலதான் ஆபீஸ் வேலையில இப்பவே பாத்துட்டு இருக்கேன். டேய் டேய், நீ எங்க போறியோ எதுக்காக போறியோ எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல நான் கேக்கறதுக்கு பதில் சொல்லு. நேத்து கார்ல உன் கூட வந்து இறங்கினாலே அந்த பொண்ணு யாரு சொல்லுடா? யாரு அவ? நேத்தே சொன்னே, பரோட்டா ராஜகுமாரின்னு. பரோட்டா ராஜகுமாரியா? எங்க வச்சு பார்த்தே? அவளா பஜார்ல வச்சு பார்த்தேன். அது சரி, அது பஜார்ல கிடைக்க வேண்டிய சரக்குதான், பார்த்த அப்பவே தெரிஞ்சது. அவளோட உனக்கு எப்படி பழக்கமாச்சு? பாட்டி, நேத்து பஜார்ல ஒரு காளமாடு கை தவுத்துக்கிட்டு ஆவேசமா ஓடி வந்தது. ஜனங்கள்லாம் தலை விரிக்க செதறி ஓடினாங்க, நடுவுல ஒரு குழந்தை மாட்டிக்கிச்சு. அப்புறம் நான் போய் அந்த காளமாடு அடக்கிட்டு குழந்தைய காப்பாத்திட்டேன். யாரு நீ? ஆமா. டேய், உனக்கு காது குத்துனது என்ன? எனக்கு நீ காது குத்தாதே, என்ன நடந்தது கரெக்டா சொல்லு. பாட்டி, நிஜமாவே நேத்து பஜார்ல ஒரு காளமாடு அத்துக்கிட்டு அப்படியே ஓடி வந்தது. என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நமக்குள்ள சண்டை வேண்டாம், ஒரு சமரசமா போயிருவோம். முடியாதா? மோதலாங்கிற இத பார், உன் வீக் பாயிண்ட் என்னன்னு எனக்கு தெரியும், கரெக்டா அந்த இடத்துலயே அடிப்பேன். அப்ப மோதறதா உன் முடிவு இல்ல? ஓகே, கமான், வி வில் ட்ரை. Thank you.
இப்படிதான் பாட்டி குழந்தையை காப்பாத்தினேன். ஆமா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உன் மூளை பிரமாதமா வேலை பண்ணுமே. பாட்டி, இங்கதான் நாட்டுல எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணணும். அந்த பசுமாட்டோட கண்ணு குட்டி தான் அந்த காளமாடு. சோ மதர் சென்டிமெண்ட் வச்சு அந்த காளமாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். சரி, அந்த பொண்ணை எங்க பார்த்த? அது சொல்ற. அதான் பாட்டி, நான் குழந்தையை காப்பாத்தினதும் போதும் போதும் போதும். ஓகே ஓகே. ஹலோ. ஹாய். I really like your presence of mind. Oh, thank you. Welcome. Thank you very much. Your good name? I am Venkat Subramaniam, age 28, MCOM degree holder. I am the manager of Total Neelagiri Estate. I am Baruda Rajakumari, Dil Rupa. Come on, I'll drop you. Oh, thank you. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இங்க பேலஸ்ல கூட இறக்கி விட்டு போனா. அவ்வளவுதானே? ஐ லவ் யூன்னு ஒண்ணும் சொல்லலையே. ஏன் பாட்டி, குழந்தை பிறந்துண்ணுமே நடந்துருதா என்ன? தத்தி தவழ்ந்து அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்குது. நாளைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும்னு சொன்னேன். அது எங்க தெரியுமா? பரோடா ராஜகுமாரியோட பார்ட்டிக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் அவ பார்க்க நான் பார்க்க, அவ சிரிக்க நான் சிரிக்க, அவ உம்மா சொல்ல நான் உம்மா சொல்ல. உம்மாவா? அது என்ன? இங்கிலீஷ் கிஸ், லிப் டு லிப், 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் டைரக்ட் டேக் ஆஃப் தான். டேக் ஆஃபா? யா யா. இத வந்தற. ஓ, காலையில நேரத்துல எந்திரிக்கணும். அப்பதான் ஃபேஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீ பரோட்டா ராஜகுமாரி பார்க்க போறிய, கொஞ்சம் தெம்பா இருக்கட்டும். இந்த பாதாம் பால் சாப்பிடு. தேங்க்யூ. குறிப்பறிந்து பாதாம் பால் கொடுக்காங்க பாரு. இதுதான் கிராண்ட் மாங்கிறது. மகாராஜா, நீ வேலை பாக்குறதுக்கு உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கல? குடுக்குறீங்க மகாராஜா? சாப்பாடு போடுறேன்ல? போடுறீங்க மகாராஜா? அப்புறம் என்ன உனக்கு பாதாம் பால்? போடுறீங்க. நல்லா இருக்கு பாட்டி, ரொம்ப அருமையா காக்கிருக்கா. டேய் வெங்கட, ஏண்டா எப்போ எந்திரிச்ச, எப்போ ரெடி ஆனே? நான் தான் முதல்ல சொன்னேன் பாட்டி, காலையில எனக்கு ஒரு புரோகிராம் இருக்குன்னு. அதான் ஃபாஸ்டா ரெடி ஆயிட்டேன். ஆமா, வயித்துக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ஒரு வாரமா பிரச்சனையா இருந்தது, இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீயா இருக்கா? சாரே சாரே, தப்பு நடந்து மகாராஜாவுக்கு எந்தோ ஆகி காலம்புற பாத்ரூமுக்குள்ள போனவர் இதுவரை வெளியே வந்துட்டு இல்ல. டூ அவர்ஸ் ஆகி. என் ஐயர், நீங்க கதவை தட்டி பாத்தீங்களா? நான் பல தடவை தட்டி அயாள் டோன்ட் டிஸ்டர்ப்னு பாருங்க. எனக்கு ஏதோ சந்தேகம் ஆயிட்டு உண்டு. ஏண்டா, ராத்திரி உனக்கு பால் குடுக்கும் போது மகாராஜா சார் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாரு. பால் நீ குடிச்சியா அவர் குடிச்சாரா? இல்ல, அவர் பிரியப்பட்டாருன்னு அவர் குடுத்துட்டேன். லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க இருக்க? என்ன? ஒண்ணு இல்ல லட்சுமி, நேத்து நான் வீட்ல இருந்து புறப்பட்டு போகும்போது நீ எழுத்தாப்புல நடந்து வந்த அந்த நல்ல சங்கடத்தினாலதான் நேத்து பரோடா ராஜகுமாரி நான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் இப்ப மறுபடியும் அந்த ராஜகுமாரி சந்திக்கு தான் போயிட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இன்னைக்கும் நீ எழுத்தாப்புல நடந்து வரையா? அடிச்சாரு பால. ஏண்டா, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன், நீ எவ பின்னாலும் போறதுக்கு அவளைய சிகரத்துக்கு வர சொல்றியா? அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும்? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது பாட்டி. நான் ஏற்கனவே லட்சுமி கிட்ட சொல்லிக்கிறேன், லட்சுமி உன் நல்ல மனசுக்கும் அழகுக்கும் உனக்கும் ராஜகுமாரன் கிடைப்பான்னு. லட்சுமி அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன். என்ன லட்சுமி, நான் எங்க ஆளைய காணோம்? ஒருவேளை நிஜமாவே ஃபீல் பண்றாளா? சரி, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் லட்சுமி. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு நான் ரொம்ப பிடிக்கும். எனக்காக நீ எது வேணாலும் செய்வேன்னு. போயிட்டு வெற்றியோட திரும்பி வர்றேன். குட் மார்னிங் தில்ரூபா. ஹாய் மிஸ்டர் வெங்கட், ஏன் லேட்? அது வழியில ஹெவி டிராஃபிக். ஓ ஐ சீ. அம்மா,
இன்னைக்கு ஏதோ பார்ட்டின்னு சொன்னீங்க ஆனா இங்க எது கூட்டே காணுமே பார்ட்டி உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும் பார்ட்டியா எஸ் ஸ்பெஷல் பார்ட்டி வீட்ல அரேஞ்ச் பண்ணிட்டேன் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் டார்லிங் குதிரையில வந்தீங்க எஸ் வாங்க போலாம் குதிரைன்னா என்னாச்சு ஒண்ணு இல்லைங்க நான் இது வரைக்கும் குதிரைய ஏறினது இல்ல நீங்க குதிரை அப்படியே இங்க ஓடிட்டு வந்தீங்கன்னா நான் இங்கிருந்து அப்படியே டக்குன்னு ஜம்ப் பண்ணிக்கிறேன் எதுங்க ஹார்ஸ் ரைடிங் பிடிச்சிருக்கா ஐயோ ஆனந்தம்னா ஆனந்தம் பரமானந்தம் என்னமோ தெரியல ஐ லைக் யூ வெரி மச் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா படக்கறி தங்கொடுக்கும் ஏமைகள் உனக்கு தடக் தடக் பீட் அடிக்கும் இதயம் எனக்கு எனக்கு புகுந்த செழும் கரும்பே என்னை மணக்க பிறந்த சிறு அரும்பே துடிக்கிற இதயத்தை உனக்கு கொடுத்து இதழ் வடிக்கிற அமுகத்தை அருந்து தவிக்கு இங்கு எத்தனை நாள் உன்னை கண்ணு வச்சேன் வச்சேன் ஏ அத்தனை நாள் மனம் நின்று போச்சு போச்சு எத்தனை நாள் உன்னை கண்ணு வச்சேன் வச்சேன் ஏ அத்தனை நாள் மனம் நின்று போச்சு போச்சு கண்ணு வச்சாலோ மனம் நின்று போனாலோ கண்ணு வச்சாலோ மனம் நின்று போனாலோ உன் எண்ணம் மட்டும் நிக்கல நிக்கல மாலே 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 எத்தனை நாளா உன்னை கண்ணு வச்சு வச்சு வச்சே வச்சே அத்தனை நாளா மனம் இன்னும் போச்சு 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 என்னது நம்ம மணி சத்தம் மாதிரி கேக்குது ரோட்ல போற தெருநாய் சூரிய நாய் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் எதுக்கு ஐயா மணிய சுட்ட என் நாய் என்ன ஜாதி உன் நாய் என்ன ஜாதி அது வந்து இதுகிட்ட டாவடிச்சா சுடாம என்ன செய்யறது அதோட அந்தஸ்துக்கு மீறி ஆசைப்பட்டது அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிக்குது கஸ்மாலம் கஸ்மாலம் சோமாரி உன் மூஞ்சில என் பீச்சாங்கைய வச்சு தேக்க மனுஷனுக்கு மனுஷனே ஜாதி பார்க்க கூடாதுன்னு இந்த நாடு பூரா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க
நீ நாயில கூட ஜாதி பாக்குறியடா குருகட்ட நாய. அந்தஸ்துங்கிறது காசு பணத்துல இல்லடா, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த பாடுபடுறமே அந்த உழைப்புல இருக்கு. நீ ஏதோ மச்சு வீட்டுக்காரன் நான் குச்சி வீட்டுக்காரன்னு பொறாமையில பேசுறேன்னு நினைச்சுக்காத. இதோ இந்த பக்கம் ஒரு பணக்காரன் இருக்கான், இந்த மாடசாமி சாமிக்கு கூட சல்யூட்டா அடிப்பான், கையெடுத்து கும்பிட மாட்டான். ஆனா அந்த பணக்காரன தினமும் கையெடுத்து கும்பிடுறேன். ஏன் தெரியுமா? அவங்க அப்பா என்ன மாதிரி ஒரு சாதாரண கைவண்டி இருக்கிற ஆளு. அவரு ராத்திரி பகலா மாடா உழைச்சி தான் மகனை டாக்டர் ஆக்குனாரு. அவன் இன்னைக்கு நாலு மாடி கட்டியிருக்கான்னா அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன், ஐ எம் ப்ரௌட். இதோ இந்த பக்கம் கூட ஒரு பணக்காரன் இருக்கான், அவனுக்கும் இந்த மாடசாமி சல்யூட் அடிக்கிறான். ஏன் தெரியுமா? அவங்க அப்ப ஏழு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கான். இருந்தாலும் அப்ப சம்பாத்தியம் வேண்டான்னுட்டு தன்னுடைய சுய உழைப்புனால நாலு மில்ல கட்டினான். அந்த உழைப்பையும் இந்த மாடசாமி ரெஸ்பெக்ட் பண்றான். யார்கிட்ட சண்டை போட்டு இருக்கீங்க? கோபப்படாதீங்க. இதோட என் பொண்டாட்டிடா, பேரு தாண்டா கண்ணம்மா. ஆனா ரெண்டு கண்ணும் இருந்ததுடா, நல்லாத்தான் இருந்தது. நிச்சயதார்த்த வரைக்கும் நல்லாத்தான் இருந்தது. கல்யாணத்துக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அம்மையில போயிடுச்சு, விட்டானா நானு. கொடுத்த வாக்க காப்பாத்தணுமேங்கிறதுக்காக இந்த மாடசாமி இவ கழுத்துல சந்தோஷமா தாலிய கட்டினா. ஏன்? கல்யாணம்ங்கிறது காசு பணத்துல இல்ல, காலாகாலத்துக்கும் மனசு ஒத்து வாழ்ற வாழ்க்கை. இது வேணா உன் பார்வையில முள்ளுச்செடியா இருக்கலாம், ஆனா பூத்தது ரெண்டு ரோஜாடா. இத பார், பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ், இது உலக அழகி சுஷ்மிதாசன். இந்த குடும்பத்துல எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேற எங்கேயுமே கிடைக்காதுல. உன் கல்யாணம் எப்படிதான் நடந்தது? ஒரே ஒரு நிமிஷம் உன் பிளாஷ்பேக்க ஓட்டி பாரு. நீ சாதாரணமா பந்திக்கு திங்க வந்த ஆளு. கல்யாணத்தன்னைக்கே பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே வந்த விட்டுட்டு ஓடிட்டான். நீ பொண்ணு கழுத்துல தாலிய கட்டின. நான் கூட முதல்ல நீ ஏதோ பெரிய தியாகம் தான் பண்றேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ சொத்து மொத்தத்தை எழுதி வாங்கிட்டு பிறகுதான் தாலியவே தொட்டேன்னு. குடும்பத்துக்கு ஒரு குணவதியான பொண்டாட்டி வேணும்னு நினைக்காம கோடீஸ்வரனானா போதும்னு நினைச்ச கேவலமான நாய் நீ. ஏ நாய் உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது கேவலமா போச்சா? இதுக்கு மேல ஏதாவது பேசுன சுட்டுடுவேன். சுடுறா சுடு, சுட்டா குண்டு பாயும் நினைக்கிற. சரிக்குண்டா, என்ன என் ஒரிஜினல் ஜாதி எது தெரியுமா? இது இவரை சுத்தாங்களே குண்டு பாஞ்சதா? பாயாது, சுடுறா பாக்கலாம். ஒரு மனுஷன் எத்தனை நாள் வாழ்ந்தாங்கிறது ஹிஸ்டரி இல்லடா, அவன் எப்படி வாழ்ந்தான் அதான் ஹிஸ்டரி. ஒரு சாதாரண ரிக்ஷா தொழிலாளி மாடசாமிக்காக இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் உயிரை கொடுக்கறதுக்காக வந்திருக்குது. இது போதும்டா, மாடசாமி ஹிஸ்டரியில நின்னுட்டா. இனி என் லெவலுக்கு உன் கூட பேசுறதையே கேவலமா நினைக்கிறேன். வாங்க எல்லாரும் போலாம். அது எந்த மேனேஜர் ஆன ஞான் ஒரு நிமிஷம் பேசிட்டு வரேன். எந்த சாரே ரவுண்ட்ஸுக்கு போய் வந்தோம். இல்லைண்ணா, இத்தனை நாளாக ரவுண்ட்ஸ் போனது போதும், இனிமேல் லைஃப்ல ரவுண்ட்ஸே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏ எந்த சாரே அப்செட் ஆகி பேசுனது? ரவுண்ட்ஸ் நிறுத்தண்டே. இன்னைக்கு இல்லைங்கில் லைஃப்ல என்னைக்காவது ஒரு நாள் ராஜகுமாரி கிட்டும். எனக்கு ஒரு ஆள் கிட்டி அவட நோக்கு. இப்பதென்ன கல்யாணம் முடிஞ்சது? ஆ பெண்குட்டிக்கு சொத்து எவ்வளவு வரையோ? 5 லட்சம். 5 லட்சம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கழிச்சதும் 5 லட்சங்கள் எந்த கைக்கு வரும்? வாழ்த்துக்கள் நாயர். நல்லா இருங்க. ஏண்டா சாப்பிட்டியா? இல்ல பாட்டி, இன்னைக்குதான் வயிறு மனசு எல்லாமே நிறைஞ்சிருக்கு. உனக்கு நிறைஞ்சா போதுமா? மத்தவங்க பட்டினியா இருக்காங்க, அது உனக்கு கவலை இல்லை அப்படிதானே? யாரு பட்டினி கிடக்குறா? யாரா? தினமும் உன்னை சாப்பிட வச்சு அப்புறம் தானே லட்சுமி சாப்பிடுறா. அவன் என் நேரத்துக்கு வரானோ, வந்தா அவனே போட்டு சாப்பிட்டோம், நீ சாப்பிட்டு படுமான்னா? இல்ல இல்ல, அவரா சாப்பிட்டா ஒவ்வொரு சாப்பிட மாட்டாரன்னு சொல்லு. ஊர்லேண்டு வந்த அன்னைக்கு உனக்காக முறுக்கு சீடா வாங்கிட்டு வந்தேன், கொண்டு போய் கூடம்மான்னு. முதல்ல அவ எடுத்து சாப்பிட்டு, பாட்டி இது சிக்குவாடு அடிக்குது, அவர் சாப்பிட்டா அதிர்ந்தும் ஆயிடுவோம்னு சொன்னான். அவ உன் மேல காட்டுற அக்கறையை பார்த்தா, சின்ன வயசுல உங்க அம்மா உன்னு தோல் மேல போட்டுட்டு தூரியாட்டுவாளே,
திருப்பி திருப்பி அதே ஞாபகம் வருது. போட போய் அவளை சாப்பிட சொல்லு. சிறு பூந்தேரும்
என எல்லாம் இங்கு காத்திருந்தும் உன் தோழி மெல்ல சார்ந்திருக்க இங்கு உண்டாகும் ஒரு கோடி இன்பம் சங்கம பெருநாளா சங்கம பெருநாளாம் வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி பொய்யாரி வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி பொய்யாரி வந்து ரொம்ப நேரம் ஆச்சா கொஞ்சம் வசதியா இருந்தது அதான் தூங்கிட்டேன் காலையில வெளியில போகும்போது சகுனத்துக்காக என் எதிரில் வர சொன்னீங்க சகுனம் நல்லா இருந்ததா மௌனமா இருக்கீங்க சகுனம் சரியில்லையா சகுனம் எதிர்பாராத விதமா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருந்தது அந்த பரோடா ராஜகுமாரி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாளா ஐ லவ் யூன்னு அந்த பொண்ணு சொல்றதா நான் ஐ லவ் யூ சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு கொஞ்சம் இப்படி திரும்ப லட்சுமி என்னாச்சு ஒண்ணில்ல என்னமோ சொல்ல வந்தீங்க இல்ல அது இன்னைக்கு சொல்றதை விட வேற ஒரு நாள் சொன்னா தான் ரொம்ப விசேஷமா இருக்கும் நல்ல விஷயத்த எப்பவும் தள்ளி போடாதீங்க பின்னால் ஏதாவது அடைஞ்சல் வந்துடும் நாளைக்கு அந்த பொண்ணு கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடுங்க நோ நோ எந்த பொண்ணு கிட்ட எப்ப ஐ லவ் யூன்னு சொன்னா அது இன்ப அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்பதான் நான் சொல்லுவேன் என்னாச்சு நாயர் ஃபர்ஸ்ட் டேட் முடிஞ்சதும் 5 லட்சம் கிடைக்கும்னு சந்தோஷமா சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டேட் நடக்கவே இல்லையா அது கிராண்ட் ஆயிட்டு ஜெக ஜோதி ஆயிட்டு நடந்து இல்ல 5 லட்சம் கிடைக்கலையா அதுவும் கிடைச்சு அம்மா வீட்ல போய் கொண்டு வந்து சாருக்கு ஞானி இப்ப காட்டும் அடியாய் அனுஷியா ஏமண்டி ஆ 5 லட்சத்தை காட்டு சூப்பிஸ்தானு ரெண்டு ரெண்டு அண்ண லட்சுமி அஷ்டலட்சுமி ஐஸ்வர்ய லட்சுமி சந்தான லட்சுமி நமஸ்காரம் சுப்பு வணக்கம் சார் கடைசி ஆயிட்டு வந்தது கஜலட்சுமி சாரே நான் மோசம் போய் ஏற்கனவே கேரளாவில் எனக்கு ஒரு சம்சாரம் 3 பெண்குட்டி 8 பெண்குட்டிகளுக்கு நான் எங்கன சாரே கல்யாணம் செய்யும் நாயரே ஓரளவுக்கு ஆசைப்பட்டு இருந்தா பரவாயில்ல இந்த வயசுல போய் துள்ளி குதிச்சிட்டீங்களே நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டே இது என்னது இதுல ஒன்னு சாப்பிட்டா தூக்க மாத்திர மொத்தமா சாப்பிட்டா சொர்க்க யாத்திரை இத பார் பாட்டி உன் வயசுக்கும் உன் அனுபவத்துக்கும் எங்கிட்ட விடுகதை போட்டீனா எனக்கு என்ன புரியணும் வேண்டாம் ஏதா சொல்லணும்னு நினைச்சினா எனக்கு புரியற மாதிரி நேரடியா தெளிவா சொல்லு வர்ற 18 தேதி வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச முகூர்த்த நாள் 18 பக்கத்துல முருகன் கோவில் இருக்கு அங்க வச்சு நம்ம லட்சுமி கழுத்துல நீ தாலி கட்டுற அப்படி கட்டல அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் நான் இதை சாப்பிட்டு சொர்க்க யாத்திரை போயிடுவேன் என்னடா ஒரு மாதிரியா பாக்குற கேள்வி சும்மா மிரட்டேன்னா நீ மாத்திரம் லட்சுமி கழுத்துல தாலி கட்டல கண்டிப்பா நான் இதை சாப்பிடுவேன் ஓகே பாட்டி நீ சொல்ற மாதிரியே வர்ற 18 தேதி கல்யாணம்ங்கறத நிச்சயம் பண்ணிக்குவோம் ஆனா ஒண்ணு என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு ஐயோ லட்சுமி எங்க தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே உன்ன பொண்ணு பார்த்து பாத்துக்காக எப்படி நீ பாரு
கசமே பேசாதீங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. உன்னை நினைச்சு நினைச்சு சோறு தண்ணி இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்த என் பையன் இப்ப ஒரேடியா விஷத்தை குடிச்சிட்டாமா. ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டோம். பாவி மவ வேலைக்காரி லட்சுமியை தான் பாக்கணும்னு சொல்றான். பெத்த மனசை எப்படி துடிக்கிறீங்கம்மா? ஐயோ ஐயோ, உனக்கு ஏதாவது ஆயிட போகுதுமா? ஏண்டா மகனே, லட்சுமி பாக்குறதா கடைசி ஆசின்னு சொல்றியே. நாங்க போய் கூப்பிட்டு வள்ளின்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு கேட்டோம். என்ன அங்க கொண்டு போங்க, போற வீர லட்சுமி காலடியிலேயே போட்டோம்னு சொல்லிட்டாமா. ஆம்புலன்ஸ் வாசல்ல தான் நிக்குது. உங்க கூட சேர்ந்து வளர்த்து அவனை கொடுத்து வைக்கல. கடைசிக்கு உங்க ஐயால வாக்கரிசியாவது வந்து போட்டு வா. பாப்பா, இங்க எங்கேயாவது மண்டைய போட்டான்னா நம்ம பேர் ரிப்பேர் ஆயிடும். எதுக்கும் போய் பார்த்துட்டு சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சிருவோம். அது பைனா குளரா, அது ஸ்டெட்டோஸ்கோப்டா. முறுக்கு வைக்க போறேன், டாக்டர் வேஷம் போட பாரு. ஏய் நீடி பண்ணிருக்க, எட்டு சொருடி வெட்டு போடுறடா. வரடா, ஏப்பா உசுறு இருக்கா? இருக்கு இருக்கு. உன்னை பாக்குறக்காக தாம இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்கா. வாமா வந்து பக்கத்துல நின்னு பாரு. தம்பி, ஓ லட்சுமி வந்திருக்காடா. செத்தாலும் பரவாயில்ல லட்சுமி, கடவுள் படைச்ச உன் கூட சேர முடியல. அதனால்தான் உன்னை படைச்ச கடவுள்கிட்டே போய் சேரலான்னு முடிவு பண்ணிட்ட லட்சுமி. அடுத்த ஜென்மத்திலேயாவது நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம். டேய், வண்டிய நேரா சுடுகாட்டுக்கு ஓட்டுங்கடா. இல்ல இல்ல, உங்களுக்கு ஒன்னும் ஆயிடாது. நீங்க குணமாயிடுவீங்க. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. உலகமே நீயிட்டு இருக்கான் தாயி. கொஞ்சம் மனசறிக்கு வாமா தாயி. ஒரு கோட் ஆயிடுச்சு பாப்பா. சரியோ தப்போ என் மனசுல பட்டத சொல்றேன். நீ வாய் விட்டு கேட்டோம் வெங்கட்டு உன் பக்கம் திரும்பவே இல்லை. ஆனா நீ வேண்டாம்னு சொல்லியும் இவன் உனக்காக உயிரை கொடுக்கவே துணிஞ்சிட்டான். இத பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணு. எல்லாம் கரெக்டான ஆளுங்க தானே? இவங்களுக்கு தொழிலே தான். இத பாருங்க, அந்த நீலகிரி எஸ்டேட் மேனேஜர் ரெகுலரா பேங்க்கு போறதுக்காக 10:30 மணிக்கெல்லாம் ஒயிட் அம்பாசிடர்ல இந்த வழியா தான் வருவான். கார் நம்பர் TNK 3187. கார் வந்த உடனே காரை பிளாக் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்காம அவனை வெளியே இழுத்து போட்டு கைய கால முடிச்சிருங்க. ஓகே ஓகே சார். யோ மேனேஜர். மார்னிங் மகாராஜா. தோற எங்க கிளம்பிட்டீங்க? வழக்கமா 11 மணிக்கெல்லாம் பேங்க் போவேன், அங்கதான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு இந்த வண்டியில போகணும்னு ஆசையா இருக்கு. மகாராஜா, நீங்க வழக்கமா அந்த காண்டசாலை தானே போவீங்க? இன்னைக்கு எனக்கு இதுல போகணும்னு ஆசையா? நீ வேணும்னா இதோ நிக்குது ரெட் கலர் பென்ஸ், இதுல போ. மகாராஜா, டியர் லக்ஷ்மி, தேங்க்யூ.
பாட்டி ஏ ரூம்குள்ள யாராவது வந்தாங்களா பாட்டி இல்லையே யாரும் வரல ஏன் இல்ல நீங்க கொடுத்த தங்க வளையல டேபிள்ல கழட்டி வச்சிட்டு குளிக்க போயிருந்தேன் திரும்பி வந்து பார்த்தா காணோம் என்னம்மா இது ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வாட்ச்மேன் இருக்கா இங்க யார் வந்து திருட போறா இல்ல பாட்டி ஏ ரூம்க்கு அப்பப்ப யாரோ வந்து போறாங்கன்னு நினைக்கிறேன் நேத்து கூட சாரி ஜாக்கெட் எல்லாம் மடிச்சு வைக்கும் போது அஞ்சு ஜாக்கெட் இருந்தது சாயந்தரம் அயன் பண்ணும்போது ஒரு ஜாக்கெட்டை காணோம் இந்தாங்க இது அளவு ஜாக்கெட் சரிங்க இதுதான் துணி கல்யாண துணி கொஞ்சம் நல்லபடியா தைச்சு கொடுங்க இந்தாங்க இது அளவு வளையலுங்க இந்த டிசைன்ல ஒரு மூணு வளையல் இந்த டிசைன்ல ஒரு மூணு வளையல் டண்டடா பயந்துட்டியா ஓபன் பண்ணு என்ன ஓபன் வர 18ஆம் தேதி என் கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு தெரியுமா பாட்டி சொன்னாங்க பொதுவா பொம்பளை தான் போய் தாலி வாங்கிட்டு வருவாங்க ஆனா ஒரு காரணத்துக்காக நானே நேர்ல போய் வாங்கிட்டு வந்தேன் நான் கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையானு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அதுதான் உங்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்கலாம்னு வந்தேன் பிடிச்சிருக்கா சொல்லு லட்சுமி பிடிச்சிருக்கா எந்த பொண்ணுமே தாலி நல்லா இருக்கான்னு பாக்குறத விட அதை கட்ட போறவர் நல்லா இருக்காரான்னு பாப்பா அந்த பொண்ணுக்கு தான் உங்களை பிடிச்சிருக்கல இருக்கலாம் லட்சுமி ஆனா இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேண்டப்பட்ட முதல் நபரே நீதான் உன்ன முன்னால் நிக்க வச்சுதான் இந்த தாலியே நான் கட்ட போறேன் நீ வரலன்னு வெய்ய இந்த கல்யாணமே நடக்காது அதனாலதான் உன் அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன் நல்லா பார்த்து சொல்லு லட்சுமி இந்த தாலி உனக்கு பிடிச்சிருக்கா தேங்க்ஸ் இந்த பாட்டிட்டு கொடுத்து பத்திரமா வச்சு சொல்லு தண்ணியில முகம் பார்த்து பொட்டு வைக்கலாமா தப்பு இல்ல ஆனா தண்ணியில தெரியற முகத்துக்கு பொட்டு வைக்க நினைக்கிறது முட்டாத்தனம் பரம்பரை பரம்பரையா உங்க ராஜவம்சத்து பொம்பளைங்க குடும்ப ஐஸ்வர்யத்துக்காக அவங்க அவங்க தாலியில கோத்துக்கிற விலை மதிக்க முடியாத கல்லுமா அது நீ ஆசைப்படுறேன்னு வாய் விட்டு சொல்லியும் கூட அவன் யாருக்கோ வாயிட்டு வந்த தாலியில அந்த கல்ல கோத்து கொடுக்க உனக்கு எப்படிமா மனசு வந்தது அங்கிள் காதல் கை கூடி சந்தோஷமா வாழறது ஒரு சுகம் காதல் கை கூடலனாலும் நம்ம காதலிச்சவங்க சந்தோஷமா இருக்கணும்னு வாழறது இன்னொரு சுகம் அவர் எனக்கு கிடைக்கலனாலும் அவர் எங்கிருந்தாலும் ஐஸ்வர்யமா வாழணும் அப்படி நான் நினைக்கலனா அப்புறம் என் காதலுக்கு அர்த்தமே இல்லை டேய் லூசர் இங்க வாடா ஏண்டா புதுசா தாலி வாங்கினியே பரம்போது கோயிலுக்கு போயிட்டு வந்தியா இல்ல நேரா வீட்டுக்கு வந்தியா கோயிலுக்கு எல்லாம் போகல நேரா வீட்டுக்கு தான் வந்தேன் ஏன் மண்டு மண்டு பெரியவங்கள கூட கூப்பிடாம தனியா போய் தாலி வாங்க தெரிஞ்சது இது ஒரு கோவில்ல வச்சு பூஜை பண்ணணும்னு தெரியலையா பாட்டி நான் வெறும் தாலி தானே வாங்கிட்டு வந்தேன் இதுல கல்லெல்லாம் கோத்துருக்கு இது எப்படி வந்தது தடை நம்ம ஊத்துறது உப்பு தண்ணியா இருந்தாலும் தென்னை மரம் எப்போ இனிப்பு தண்ணி தான் கொடுக்கும் அது போலடா லட்சுமி மனசு நான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன் நீ எவ பின்னாலேயோ சுத்துற ஆனாலும் லட்சுமி இது ராசியான கல்லு நீ வச்சுக்கோமான்னு மகாராஜா இதுக்கு கொடுத்தது உனக்காக இதுல கோர்த்திருக்கான் இத பாடுறா நல்லதும் சரி கெட்டதும் சரி என் வாயில வந்ததுன்னா அது கண்டிப்பா நடக்கும் நீ வேணா எழுதி வச்சுக்கோ எவ்வளவு பரோட்டா ராஜகுமாரின்னு சொன்னியே அவ கழுத்துக்கு இது போகவே போகாது கண்டிப்பா நம்ம லட்சுமி கழுத்துக்கு தான் வரும் இந்தா நீயே கோயில் கொண்டு போய் பூஜை பண்ணிட்டு வா லட்சுமி உன்னோட பரந்த மனசையும் பெருந்தன்மையும் நினைச்சா உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்ன லட்சுமி நீ ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை
நீ எதை பத்தியும் கவலைப்படாத லட்சுமி. மாட்டுக்கு வாய் வழியா புண்ணாக்கு வச்சோம்னா மடி வழியா பால் வந்தே தீரணும். அந்த மாதிரி இந்த அதிர்ஷ்டங்கள்ல எனக்காக நீ கொடுத்துருக்க. இதை விட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்காக காத்திருக்கு. கூடி சீக்கிரம் உன் கைக்கு அது வந்தே தீரும். இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். வெயிட் அண்ட் சீ. நமஸ்காரம் சாமி. நமஸ்காரம். அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். இந்த மாங்கல்யத்தை சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறீங்களா? ஏன் சாமி, நிச்சயமா அது ராஜவம்சத்து கல் தானா? ஆமாண்ணா, இந்த கல்லு பெரிய ராஜ குடும்பங்கள்ல தான் இருக்கு. இவா கிட்ட வரக்கு சான்ஸே கிடையாது. என்ன சார்? சார் தட்ட கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு? கொடுங்க சொல்றேன். ஒரு நிமிஷம் வாங்க. கையெழுங்க சார். ஏதோ திருடன பிடிக்கிற மாதிரி சந்தேகமா பாக்குறீங்க. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க வேலை பாக்குறீங்க? நீலகிரி எஸ்டேட்ஸ். நீலகிரி எஸ்டேட்ஸா? எஸ், டோட்டல் எஸ்டேட்டுக்கும் ஒரே மேனேஜர் நான் தான். என்ன ஆளம் தெரியாம காலம் விட்டமேன்னு ஒரு மாதிரியா ஃபீல் பண்றீங்களா? இட்ஸ் ஆல் ரைட். கொஞ்சம் நில்லுங்க. எதுக்கும் பேலஸுக்கு ஃபோன் பண்ணி ராணி கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கலாம். ராணியா? அங்கே ராணி. ஏன் சார், உண்மையிலே நீங்க நீலகிரி எஸ்டேட் தான் வேலை பாக்குறீங்களா? ஆமா சார். அங்க ராணி இல்லையா? சார், நீங்க இந்த ஏரியாவுக்கு புதுசா வேலைக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்க ரொம்ப நாளா மேனேஜர் ஆகுறேன். எங்க எஸ்டேட்ல ராணி எல்லாம் கிடையாது, ராஜா மட்டும்தான் இருக்காரு. ராஜா பேரு? ஏகாம்பர ஈஸ்வரர். ஏகாம்பர ஈஸ்வரர் மகாராஜாவா? எஸ். வாட்? ஆமா சார், அந்த கணக்கு பிள்ளை ஏகாம்பரம் ராணியை கொலை பண்ணிட்டு அவனே ராஜா ஆயிட்டான் சார். இஸ் இட்? புது மேனேஜருக்கு இதுல கூட்டிருக்கும் போல இருக்கு சார். இல்லாட்டி இந்த கல் எப்படி சார் இவங்கிட்ட வரும்? ஒன்னும் வருத்தப்படாது லட்சுமி. நெல்லுக்கு போட்டு புல்லா மழைக்கும், வர்ற 18ஆம் தேதிக்குள்ள எல்லாம் சரியாயிடும். என்னம்மா இது, இங்க எதுக்கு இவ்வளவு போலீஸ் வராங்க? கூட என் பேரனும் வரா. வாம்மா, கீழே போய் என்னன்னு பாப்போம். இல்ல பாட்டி, நான் எதுக்கு அவங்க முன்னால என்னன்னு பாருங்க. சரி மகாராஜா. மகாராஜா வாங்க, பின்னால போய் பாப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லி பர்மிஷன் வாங்கிக்கிறேன். மகாராஜா, உங்களை பாக்குறதுக்காக சில முக்கியமான ஆளுங்க வந்திருக்காங்க. மகாராஜா இப்ப எவனையும் சந்திக்கிற மூட்ல இல்ல. எவனா இருந்தாலும் அப்புறம் வர சொல்லு. அது இல்ல மகாராஜா, அவங்க நீங்க அவசியம் சந்திச்சே ஆகணும். ஏன்னா நீங்க மகாராஜாங்கிறதே அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, உங்க மேல சந்தேகப்படுறாங்க. எவனுக்கு சந்தேகம்? அந்த நாயருக்கு தானே. என் பேர் இவனுக்கு எப்படி தெரியும்? அந்த ஒன்றரை கண்ணனுக்கு வேற வேலையே கிடையாது. முதல்ல அவனை மரியாதையா இந்த இடத்தை விட்டு போக சொல்லு. வந்த சவுக்க எடுத்து பின்னில் மகாராஜா. சார், நீங்க ஐடியா இருக்கலாம், அதுக்காக எங்க மகாராஜா வடிக்கிறது ரொம்ப தப்பு. யோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? நான் மகாராஜா இல்லையா? மகாராஜா ஒரே ஒரு ஆளுக்கு இப்படி பயந்துட்ட எப்படி? நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உங்களுக்காக ஃபைட் பண்றேன். துணிஞ்சு நீங்க தான் மகாராஜான்னு சொல்லுங்க. ஷட் அப். ஏய்யா, நீ எப்ப இருந்து மகாராஜான்னு கேக்குறாருல? சொல்லுமே. ஏய் ஏய், நில்லுங்க அப்பா. உங்களை எல்லாம் கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கலாம். அடுத்த மாசம் தீபாவளி பொங்கல் எல்லாம் வருது. நீங்க மகாராஜாவை பார்த்து ஏதோ வேண்டியது வாங்கிட்டு போவீங்க நினைச்சா ஆளாளு கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இத பாருமா, இந்த ஆள் மகாராஜா இல்ல, கணக்கு பிள்ளை. நீ சுமாரு. ஏ மேன், ராணி லட்சுமி பிரபா என்ன பண்ண? லட்சுமி பிரபா சொல்லு மேன், கொலை பண்ணிட்டியா? ஐயோ சார். Are you all right? Yes, I'm all right. இங்க எந்த கலாட்டமும் வேண்டாம், நீங்க புறப்படுங்க. அது இல்லைங்க மேடம், இந்த ஆள் இங்க மேனேஜரா வேலை பாக்குறேன்னு சொல்றாரு. ராணி உங்களை பத்தி கேட்டா இங்க ராணியே இல்லைங்கிறாரு. கணக்க பிள்ளை போய் மகாராஜான்னு சொல்றாரு. அதான் எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. I'm sorry. வேற ஒரு காரணத்துக்காக நான் தான் அவர்கிட்ட இவர்தான் மகாராஜான்னு சொல்லி வச்சேன். நானும்
ராணிங்கறத காமிச்சிக்கல. நீங்க பர்பண்ணா. ஓகே மேடம். ஐம் சாரி அங்கிள். பரவாயில்ல பாப்பா. மனசார விரும்பினேன். ராணிய அறிமுகப்படுத்திட்டா நீங்க என்னை விட்டு விலகி இருப்பீங்க என்னதான் வேலைக்காரின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, நான் வேலைக்காரி லக்ஷ்மியா இருக்கும் போதே நீங்க என்னை விரும்பணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை எல்லாம் நிராசை ஆயிடுச்சு. அம்மா அம்மா லட்சுமி அம்மா அப்படி எல்லாம் சொல்லாத. இத பாருடா, உங்க அம்மா கனவுல சொன்ன மாதிரியே உனக்கு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு. ஆனா நீ கண்ண மூடிட்டு சுத்தன, இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம். ஐ லவ் யூ லட்சுமி, சீக்கிரம் சொல்லடா. சாரி பாட்டி, தயவு செஞ்சு இனி அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ண வேண்டாம். என்னால் அதை ஜீர்ணிக்க முடியாது. என் சொத்தெல்லாம் போச்சுன்னு ஒரு தப்பான போன் கால் வந்த உடனே என் சொந்த பந்தம் எல்லாம் என்னை விட்டு ஓடிட்டாங்க. இப்ப நான் ராணியை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஐ லவ் யூன்னு சொன்னாருன்னா அப்புறம் அவங்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பாட்டி? இத பாருங்க, நீங்க என்ன விரும்பலன்னாலும் நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் இன்னும் என் மனசுல அப்படியே இருக்கு. உங்களுக்காக இன்னும் நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா பாட்டி சொன்னாங்கன்னு தயவு செஞ்சு அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடாதீங்க. என்னால தாங்கிக்க முடியாது. கண்மணி காதல் வாழ வேண்டும், கண்களால் வார்த்தை பேச வேண்டும். கண்மணி காதல் வாழ வேண்டும், கண்களால் வார்த்தை பேச வேண்டும். இந்த மௌன நாடகம் மெல்ல கலைந்து போகவே நிலவே ஒரு தூதாக நீ சென்று வா. லட்சுமி, சாக கிடக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவா எப்படியாவது என்னை காப்பாத்து அப்படின்னு தான் வேண்டிக்குவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல. ஏன் லட்சுமி எனக்கு கிடைக்கிறதா இருந்தா மட்டும் என்னை காப்பாத்து, இல்லைன்னா தயவு செஞ்சு என்னை கொல்லுடு அப்படின்னு தான் வேண்டிக்கிட்டேன். தெய்வ சங்கற்பம், நான் பொழைச்சு வந்துட்டேன். லட்சுமி, தெய்வத்துக்கு மட்டும் துரோகம் பண்ணிடாத. லட்சுமி, துரோகம் பண்ணிடாத. நான் ஏற்கனவே மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். நாளைக்கு வாங்க, நான் பேசுறேன். போதும் லட்சுமி, நாளைக்கு வாங்கன்னு சொன்னி அதே சுபவார்த்தை. ஆண்டவன் கண்ணை திறந்துட்டான். நாளைக்கு வரண்ட கண்ணா. இந்தாங்க ஆறு குடுத்தனிக்கே மொத்த பணத்தையும் கட்டிட்டாரு. பில் போட்டு குடுத்தீங்களா? குடுத்துருவேன். பலே பலே, மொத்த பணத்தையும் கட்டிட்டாரா? பரவாயில்லையே, தங்கமான மனுஷம்பா. ஏண்டா, யார் இந்த பத்திரிகையை கொடுத்தது? அதுவும் அந்த போட்டோல இருக்காரு, அவரு தான் கொடுத்தாரு. டேய், இந்த பொண்ணு நீலகிரி எஸ்டேட்டோட ராணிடா. அம்மா, இந்த ஆள் யாரு? அந்த எஸ்டேட்ல மேனேஜர் வர்க் பண்றேன்னு சொன்னாரு. மேனேஜர் ராணி? எப்படி வொர்க் அவுட் ஆகும்? வொர்க் அவுட் ஆகாதே சார். நீ சாதாரண ஒரு ஆப்டிரைவ் போட்டுக்கிட்டு எங்க அச்சா பிஸ்கு மிஷின் தடிக்க வந்தீங்க. வந்து என்ன பண்ணீங்க? எங்க முதலாளி பண்ண டாவ் அடிச்சு இப்ப நீங்க முதலாளியா இருக்கீங்க. அந்த மாதிரி அவரும் டாவ் அடிச்சிருப்பா, கல்யாணம் பண்ணிப்பாரு. இதெல்லாம் போய் கேள்வி கேட்டுக்கிட்டு. டேய், என் லெவல் வேற, அவங்க லெவல் வேற. அதுலயும் பத்திரிக்கை ரொம்ப சாதாரணமா இருக்கு. எதுக்கும் என்ன ஏதுன்னு நானே நேரில் போய் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன்டா. கணக்கு பிள்ள சார், ஒரு நிமிஷம். வணக்கம் சார். வணக்கம். என்ன? நம்ம எஸ்டேட்டுக்கு புதுசாக ஒரு மேனேஜர் வந்திருக்காருல, வெங்கட சுப்பிரமணியம். அவரு இதுவாரு ஊரில் இருக்கிறவங்க ஜாயத்தெல்லாம் கேட்கலாம் தயாராக இல்லை. நீ போய் எல்லாரையும் பார்த்து பேசிக்க.
அது இல்ல சார், நாளைக்கு அவருக்கு கல்யாணம்னு சொல்லி. யோ, அந்த ஆளு கல்யாணம் மட்டும் கச்சேரி வைக்கட்டும், எனக்கு என்ன வந்தது? இல்ல சார், நாளைக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிக்க சொன்னாரு, இது வரைக்கும் வந்து வாங்கிக்கல சார். வாங்கலன்னா கொண்டு போய் குப்பையில போடி, என்ன என்ன பண்ணி சொல்ற அதுக்கு? சார், எதுக்கு ஒரு தடவை அந்த பத்திரிக்கை பாத்துருங்க சார். வேண்டாம், அந்த கரவத்தை பார்க்க நான் தயாரா இல்ல. சார், தயவு செஞ்சு நான் சொல்ற காலையில வாங்கிக்கங்க சார். பத்திரிகையில ராஜகுமாரி போட்டா போட்டிருக்கு. என்னையா பெரிய ராஜகுமாரி, சிவப்பா நீளமா ஒரு கார் வச்சிருந்தா அவெல்லாம் ராஜகுமாரி ஆயிடுவாளா? ஏன் சார், இன்னைக்கு என்ன பகல்லே தண்ணி கிண்ணி போட்டீங்களா? டாய், என்னென்ன சார், நம்ம பையன் லவ் மேரேஜ்னு சொன்னது சரியா போச்சு. ஒரு மேனேஜர் ராஜகுமாரி லவ் பண்ணி கல்யாணம் பண்றாருனா சந்தோஷப்படுங்க சார, அதை விட்டு கடுப்படிக்கிறீங்களா? அவன் கல்யாண கடுப்பை விட உன் கடுப்பு தான் எனக்கு அதிகமா இருக்குது. இப்போ என்னையா கடுப்படிக்கிறாங்க, காதல்ங்கிறது புனிதமானது, உன்ன மாதிரி தண்ணி கேஸ்ல எங்கேயா புரிய போகுது? தண்ணி கேஸ் என்ன பண்ணுன்னு இப்ப காட்டா. உன்னை விடுறது இல்லடா சார். நீங்க தானே சார், இந்தாங்க சார் உங்க கல்யாண பத்திரிக்கை. சார், நீங்க நல்லா இருப்பீங்க, ஆனா இந்த ஆளு கடைசி வரைக்கும் கணக்கு போலதான். இல்ல இல்ல, அது கூட நம்ம சோத்து திருப்பி அடிக்க போறேன். எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம், ஐ லவ் யூ லட்சுமின்னு சீக்கிரம் சொல்லடா. சாரி பாட்டி, என் சொத்தெல்லாம் போச்சுன்னு ஒரு தப்பான போன் கால் வந்த உடனே என் சொந்த பந்தம் எல்லாம் என்ன விட்டு ஓடிட்டாங்க. இப்ப நான் ராணியை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ஐ லவ் யூனு சொன்னாருன்னா அப்புறம் அவங்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பாட்டி? நாளைக்கு அந்த பரோடா ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அதனால இன்னையோட வேலையை ராஜினாமா பண்ண போறானா? ரிசைன் லெட்டரையும் கல்லையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாப்ல. பாட்டி, டைம் ஆச்சு பாட்டி, கொஞ்சம் சீக்கிரமா புறப்படு. இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேன், எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து இவ்வளவு நாளா கௌரவமா வச்சிருந்தீங்க, இந்த ரெண்டையும் என்னைக்கு மறக்க மாட்டேன். ரொம்ப சந்தோஷம், புறப்படு. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வாங்க. போட, போய் என்னன்னு கேட்டு வா. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. நான் கீழே இறங்கி வராம இருந்திருந்தா என்கிட்ட சொல்லாமையே புறப்பட்டு போயிருப்பீங்க. இல்ல, நாளைக்கு என் பிறந்த நாள், அன்னைக்கு ஏதோ ஒரு மாபெரும் இன்ப அதிர்ச்சி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இப்படி சொல்லாம புறப்பட்டு போறதுதான் எனக்கு நீங்க கொடுக்குற இன்ப அதிர்ச்சியா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்கு ஒரு ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அதுக்காக இந்த மேனேஜர் வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனா நான் ஆசையா கொடுத்த இந்த ஐஸ்வர்ய கல்ல எதுக்காக திருப்பி கொடுத்துட்டீங்க? இனிமே நான் கொடுத்து நீங்க வாங்குற நிலைமையில இல்ல, அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, நீங்க என்னைக்கு ஐஸ்வர்யமா இருக்கணும், அதுக்காகத்தான் உங்ககிட்டயே திருப்பி கொடுத்தேன். இல்ல, அப்படி நீங்க நினைச்சிருந்தா நான் கொடுத்தப்பவே நீங்க திருப்பி கொடுத்துருக்கணும். ஏன் இவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க? அது உங்க ஏன் வார்த்தை தடுமாறுது? உங்களுக்கு இந்த தடுமாட்டம் வரும்னு எனக்கு தெரியும். எப்ப இன்னொரு பொண்ணோட நீங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணீங்களோ அப்பவே என் விஷத்தை கழிச்சிடணும்னு நினைச்சேன். ஆனா நான் ராஜகுமாரின்னு தெரிஞ்சா சொத்து சுகத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைச்ச உங்களுக்கு இந்த ராஜகுமாரி ரொம்ப வசதியானவளா இல்ல அந்த ராஜகுமாரி ரொம்ப வசதியானவளான்னு ஒரு தடுமாட்டம் வந்துருமேன்னு பயந்தேன். அதனாலதான் நீங்க கல்யாணம் முடிஞ்சு போற வரைக்கும்
நான் வேலைக்காரியாவே இருக்க நினைச்சேன். அந்த தேதி என் வேஷம் கலைஞ்சிருச்சு, உங்களுக்கும் தடுமாட்டம் வந்துருச்சு. உண்மைதாங்க, உங்க வேஷம் கலைஞ்சிருச்சு, அதனாலதான் நான் தடுமாறுறேன். வேண்டாம், உங்களுக்கு அந்த தடுமாட்டம் வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வேலைக்காரி லக்ஷ்மி தான். நான் ராஜகுமாரி எங்கிறத தயவு செஞ்சு மறந்துருங்க. மறந்துட்டுங்க. இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு எப்ப வரும்னே சொல்ல முடியல. அது தெய்வ செயல். வராங்க வராங்க. லட்சுமி, தினம் தான் சூரியன் உதிக்குது, ஆனா இன்னைக்கு உதயம் இருக்கே என் வாழ்க்கையில மறக்க முடியாத உதயம். லட்சுமி, காலையில கண் விழிச்ச போது தந்தாம் தந்தாம் மாதா கோயில மணியோசை கேட்டது. அந்த சத்தம் பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் வேலைக்காரி லட்சுமி இல்ல. இந்த பேலஸோட ராணி லட்சுமி பிரபா. காதலிச்சீங்களோ அதே மாதிரி நானும் இங்க இருந்த மேனேஜரை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். யார? இப்ப நான் வரும்போது எதிரில பெட்டியோட போயிட்டு இருந்தாரு, அவரையா? ஆமா, ஆனா அவரு வேறொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இருந்தாலும் மறுபடியும் என் மனச நான் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு என் மனச கொடுக்க முடியாது, ஆனா என் சொத்துல எவ்வளவு வேணாலும் கொடுக்கறேன். இது பாருங்க, பிளாங்க் செக், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்க. நோ, எனக்கு காசு பணம் பெருசு இல்ல, காதல் தான் பெருசு. என்னுடைய காதல் நிறைவேறதோ இல்லையோ, உங்க காதல நான் நிறைவேற்றி வைக்கிறேன் ராணி. அப்பதான் ராணி என்னுடைய காதல் உண்மையானது. நான் இப்பவே போய் அவர் கையில கால விழுந்தாவது உங்க ரெண்டு பேரும் நான் சேர்த்து வைக்கிறேன். அவர் கல்யாணத்துக்காக புறப்பட்டு போயிட்டு இருக்காரு. இவர் போய் அங்க ஏதாவது கலட்டு பண்ணி கல்யாணம் நின்று போது கூப்பிடுங்க. வேற எங்கம்மா டாக்ஸி புறப்பட்டுச்சம்மா? இல்லங்க, எப்படி ஸ்டாப் பண்ணி ஆகணும். வாங்க, கம் ஆன், குயிக் 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 குயிக். என்ன ரெண்டு பேரும் பேத பேத முழிக்கிறீங்க? என்னடா திடீர் திடீர்னு ட்விஸ்ட் அடிக்கிறானேன்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஃபாலோ பண்ண முடியல. அதாவது ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு என்னைக்குமே வேவு பாக்குற புத்தி இருக்கும். இத்தனை நாளா அவன உயிருக்கு உயிரா காதலிக்கு தான் நடிச்சிட்டு இருந்தால, இப்ப திடீர்னு அவன் செக்க நீட்டு நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, என் மேல சந்தேகம் வந்துராது. அது மட்டும் இல்ல, இப்ப அந்த மேனேஜர் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். நான் தடுத்தாலும் நிக்க போறது இல்ல. இருந்தாலும் நான் அவன் காலை பிடிச்சிக்கிட்டு, சார் லட்சுமிக்கு எப்படியாவது ஒரு வாழ்க்கை கொடுங்க சார் அப்படின்னு கெஞ்ச போறேன். இதை அந்த பொண்ணு லட்சுமி பார்த்தான்னு வச்சுக்கோ. நாம காதலிக்கலன்னு தெரிஞ்சு கூட நம்ம காதலுக்காக அடுத்தவன் காலையெல்லாம் போய் பிடிக்கிறானே அப்படின்னு எம்எல்ஏ சிம்பத்தி வந்து என்னங்க
நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பாராத திருப்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைனாலும் பழையபடி அவ நம்ம கிட்ட செக்க நீட்ட போறா. அதுல எத்தனை லட்சம் ஃபில்லப் பண்ணாலும் அவ அப்செக்ஷன் பண்ண போறது இல்ல. இதான் நம்ம ஃபைனல் டச். போய் இறங்கணும் இல்ல அந்த பரோட்டா ராஜகுமாரி கிட்டயாவது சொல்லி அவ கார் அனுப்ப சொல்லணும். இப்படி நடக்க வைக்கிறிய இன்னும் எவ்வளவு சொல்லுவோம்? கொஞ்சம் தூரம் தான் பாட்டி. அதோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. ரயில்வே ஸ்டேஷனா? இப்ப நம்ம எங்க போறோம்? ஊருக்கு போறோம் பாட்டி. ஏண்டா உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? நாளைக்கு உனக்கும் பரோட்டா ராஜகுமாரிக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு தாலி எல்லாம் வாங்கியாந்து வச்சுட்டு இப்ப திடீர்னு ஊருக்கு போலாங்கிறிய? பாட்டி நான் கல்யாணம் நிச்சயம் பண்ணது தாலி வாங்கினது எல்லாமே பரோடா ராஜகுமாரிக்காக இல்ல, நம்ம லட்சுமிக்காக தான். லட்சுமிக்காகவா? ஆமா பாட்டி. பட்டு மேத்தில படுத்தா தான் சுகமா தூங்க முடியும் நினைச்சு நான் கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தது வாஸ்தவம் தான். ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிறவனாலதான் கையை தலை கொடுத்து கட்டாந்தரையில கூட நிம்மதியா தூங்க முடியுங்கிறத நான் கூடிய சீக்கிரமே புரிஞ்சிட்டேன். லட்சுமி என் மேல காட்டுற அக்கறையை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு எங்க அம்மா ஞாபகம் வருதுன்னு சொன்னியே, அன்னைக்கே நான் ராஜகுமாரி ஆசையை கைவிட்டு லட்சுமி தான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். 18ஆம் தேதி லட்சுமியோட பிறந்த நாள். அதனாலதான் அந்த தேதியிலேயே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணேன். அன்னைக்குதான் உங்க எல்லார்கிட்டயுமே நான் உண்மையை சொல்லணும்னு சொல்லி இத்தனை நாளா விளையாட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில என் விளையாட்டு எனக்கே வினையாயிருச்சு பாட்டி. நான் நம்ப மாட்டேன். கை கேட்டினது வாய் கேட்கலான்ற அங்கலாப்புல நீ ஏதேதோ கதை சொல்ற. பதினஞ்சு 20 நாளைக்கு முன்னாலேயே கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்திருந்தேன். கல்யாண நகை செய்யறதுக்காகவும் துணி தைக்கிறதுக்காகவும் லட்சுமியோட வளையல் ஜாக்கெட் எல்லாம் நான் தான் அளவு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போனேன். இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு யாருக்கும் சொல்லாம ஒரு கிளம்புறதுக்கு உனக்கு மனசு எப்படிடா வந்தது? லட்சுமி கிட்ட இதெல்லாம் காட்டுவோம், அவன் கண்டிப்பா நம்புவா. இல்ல பாட்டி, காதல்ங்கிறது ரெண்டு பேரும் மனப்பூர்வமா உணர வேண்டியது. ஆதாரம் எல்லாம் காமிச்சோம்னா அதை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, விதைச்சதுதான் கிடைக்கும், விதிச்சதுதான் நடக்கும். லட்சுமி என்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோனு வாய் விட்டு கேட்டப்போ நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். அதனாலதான் இன்னைக்கு அவகிட்ட வாயை திறந்து பேச முடியாத சூழ்நிலையா மாட்டேன். நான் இது எல்லாம் லட்சுமி கிட்ட காட்டி எல்லாம் உண்மையும் சொல்ல போறேன். உன்ன கோபம் பண்ண போறேன் இல்லையா பாரு. என்னடா கலாட்டா?
நம்மாளி எஸ்டேட்ல எவ்வளவு பெரிய மேனேஜர் ஆகிறாரு கைத உன் மூஞ்சில என் பீச்சங்கைய வைக்க கூட்டம் குடிச்சுனா உங்களுக்கு தில்லு வந்துருமே என்னாச்சு பிரதர் ஒண்ணு இல்ல எங்க பாட்டி கோச்சிட்டு போறாங்க அவங்களை எப்படியா குடிக்கணும் அவ்வளவுதானே நீ நம்ம ராக்கெட்ல உட்காரு ஒரே அமுத்த அமுத்திரம் பாரு ஏய் பாட்டியாது பிசாசு வேலை பண்ணுது நம்மளும் ஷார்ட்கட்ல அமுக்க வேண்டியதுதான் வண்டியில இறங்கி விரட்டி பிடிச்சிருவோம் ஏய் மாதிரி பறக்குறாங்க எப்படி நம்ம ஷார்ட்கட் ஐயோ குடுபடியா இல்ல நான் குடுபடியா பாட்டி பாட்டி என்ன என்ன பிரச்சனை பாட்டி பிரதர் நினைக்கிறது கரெக்ட் அந்த பொண்ணு கிட்ட காட்டி அவ ஓகேன்னுட்டானா பரவாயில்ல அந்த பொண்ணு நம்பலேன்னு வச்சுக்க பிரதர் ஹார்ட் ரொம்ப ஹர்ட் ஆயிடும் போடாங்க நான் போலாம் வர மாட்டேன் சாமி ஓகே பிரதர் உழைத்து வாழ வேண்டும் சார் லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார் தயவு செஞ்சு லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க சார் அவளை கைவிட்டுறாதீங்க சார் கைவிட்டுறாதீங்க போதே உன்னதான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா நீ ராணின்னு தெரிஞ்சதும் இனிமே சொன்ன நம்புவியோ இல்லையோன்ற பயத்துல யாருக்கு சொல்லாம புறப்பட்டாமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் சார் அவளை கைவிட்டு பொண்ணை வாழ வைங்க சார் லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க போதும்பா என்னாச்சு பேனல் தச்சு சூப்பரா இருக்கட்டாச்சா ஓ மேல பாரு ஃபைனல் டச் நீ அந்த ஆளை காலை பிடிச்சதுல பாக்ஸ் ஓபன் ஆகி அந்த அம்மா ஹார்ட்ட டச் பண்ணிடுச்சுடா ராணி எடுத்த லட்சியத்தை நிறைவேற்றணுங்கிறது எல்லாராலையும் முடியாது உங்க ஒருத்தரால் தான் முடியும் எனக்கு அவர் கிடைச்சிட்டாரு அது போதும் இந்தங்க பிளாங்க் செக் என் சொத்து மொத்தத்தையும் வேணாலும் எடுத்துக்கங்க ப்ளீஸ் சார் வாங்கிங்க ஏமா ராணி என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த ஆளு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணியிருக்காரு ரெண்டு காதல் உள்ளத்தை ஒண்ணா சேர்த்து வச்சிருக்காரு அத போய் காசு கொடுத்து கேவலப்படுத்த பாக்குறீங்களா அது இல்லீங்க நான் முடிக்கல பிரதர் மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அதுக்காக நம்ம அவருக்கு என்ன காசா கொடுத்தோம் நோ ஹிஸ்டரியில பேர்ல கொடுத்துருக்கோம் அது மாதிரி நீங்க உங்க வாழ்க்கை பூரா இவருடைய பேரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அது போதும் திஸ் இஸ் டூ பேட் பெரியவரே அந்த சால்வையை கொஞ்சம் கொடுங்க இந்தாங்க இவருக்கு நாம செய்ய வேண்டிய கரெக்டான மரியாதை இதுதான் டேய் கண்ணா நீ நின்னுக்கடா உன் கேரக்டர் நின்றுச்சுடா உழைப்புக்கு எப்படி இந்த ரிக்ஷா மாடசாமியோ அதே மாதிரி தியாகத்துக்கு நீ தாண்டா புறப்படுறா கண்ணா புறப்படு ஒண்ணு யோசிக்காத ஹிஸ்டரியில நீ பேர் வாங்கியாச்சு போய் கிட்டே இருக்க வேண்டியதான் இனிமேல் புறப்படுறா கண்ணா இந்த பக்கம் நல்லா இருக்கு